ஒரு அம்சம் ஐக்கியம் என்று நேற்றைய தினம் கவனித்தோம். ஐக்கியத்தின் அடிப்படை என்ன என்று பார்த்தோம். இன்றைக்கு இந்த ஐக்கியத்தின் அம்சங்கள் என்ன என்று பிலிப்பியர் 2:2 பவுல் எழுதியிருக்கிறார். இந்த ஐக்கியம் ஆண்டவர் உருவாக்கின ஐக்கியம். இந்த ஐக்கியத்தை நாம் காத்துக் கொள்ளும்படி அழைக்கப்படுகிறோம். எபேசியர் 4:3-4 எடுத்து பாருங்கள். சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு என்று பவுல் எழுதுகிறார். ஐக்கியத்தை உருவாக்குங்கள் என்று அவர் சொல்லவில்லை, ஏற்கனவே இருக்கும் ஐக்கியத்தை காத்துக் கொள்ளுங்கள் என்று தான் கூறுகிறார். இன்றைக்கு சிலருடைய எண்ணம் என்ன? நாம சேர்ந்து நம்முடைய வேற்றுமைகளை எல்லாம் ஒழித்து கட்டிவிட்டு ஒரு பெரிய ஸ்தாபனத்தை உருவாக்கிவிடலாம். திருச்சபை பிரிவுபட்டு கிடக்கிறது, பலவிதமான பாகுபாடுகள் கிறிஸ்தவர்களுக்குள்ளே காணப்படுகின்றன. இதையெல்லாம் நம் பரஸ்பரம் பகிர்ந்து கொள்வதனாலே, கமிட்டிகள் கூறுவதனாலே, நம்முடைய வேற்றுமைகளை குறித்து தர்க்கித்து பேசி முடிவுக்கு வருவதனாலே நாம் ஒரு பெரும் ஐக்கியத்தை உருவாக்கிவிடலாம் என்று இன்றைக்கு அநேகர் கருதுகிறார்கள். இது வேதத்திற்கு மாறான ஒரு கருத்தாகும். திருமறை என்ன கூறுகிறது? யார் யார் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரால் மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்று பரிசுத்தாவியானவர் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணும்படி இடம் கொடுத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ஒரு குடும்பத்தின் மக்கள். அவர்களுக்குள்ளே ஏற்கனவே ஒரு அன்பின் கட்டு இருக்கிறது, ஐக்கியம் இருக்கிறது. அந்த ஐக்கியத்தை அவர்கள் காத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் திருமறை கூறுகிறதே ஒழிய, செயற்கையாக மனித முயற்சியினாலே பாபேல் கோபுரத்தை போல ஒரு ஐக்கியத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள் என்று எந்த இடத்திலுமே திருமறை கூறவில்லை. ஐக்கியத்தை காத்துக் கொள்ளுங்கள் என்று பவுல் கூறுகிறார். ஒரே நம்பிக்கை, ஒரே சரீரம், ஒரே ஆவி, ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம், ஒரே தேவனும் பிதாவுமானவர். இப்படி எல்லாம் ஒன்றாயிருப்பதனாலே ஐக்கியம் நமக்குள்ளே உண்டு என்று பவுல் எடுத்து காட்டுகிறார்.
ஒன்று கொரிந்தியர் 12 அதிகாரம் 13 வசனத்தை எடுத்து பாருங்கள். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம் என்று கூறுகிறார். ஒரே ஆவியிலே பங்கு பெற்றோம், ஒரே கிருபையை நாம் அனுபவித்திருக்கிறோம், ஆகையினாலே நாம் ஐக்கியத்திற்குள்ளான மக்கள் என்று தெளிவாய் கூறுகிறார். மனிதரை இன்றைக்கு பிரித்து வைப்பது எது? யூதரெண்டும் கிரேக்கரெண்டும் பிரிந்து கிடக்கும் மனித கூட்டம், ஜாதிகளின் அடிப்படையிலே இனத்தின் அடிப்படையிலே பிரிந்து கிடக்கும் மனித கூட்டம், அடிமைகள் சுயாதீனர் என்று பொருளாதாரத்தின் அடிப்படையிலே சமூக நிலைகளின் அடிப்படையிலே பிரிந்து கிடக்கும் மனித கூட்டம். இப்பேற்பட்ட மனிதரை பார்த்து இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு ஒரு ஐக்கியம் உண்டு என்று பவுல் கூறுகிறார். என் அருமையான நண்பனே, என்றைக்காவது உன் வாழ்வில் சமுதாயத்தில் இருக்கும் தாரதமியங்களை குறித்தும் ஏற்ற தாழ்வுகளை குறித்தும் ஏமாற்றம் இருக்குமானால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே மட்டும் ஐக்கியம் உண்டு என்பதை நீ நினைவில் இருத்திக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் குடும்பத்தில் தெய்வம் ஏற்படுத்தியிருக்கும் இந்த ஐக்கியத்தில் இன வேறுபாடு கிடையாது, நிற வேறுபாடு கிடையாது, ஜாதி வேறுபாடு, மொழி வேறுபாடு, பொருளாதார வேறுபாடு, மற்ற சமுதாயங்களின் ஏற்றத்தாழ்வுகளினால ஏற்படக்கூடிய வேறுபாடுகள் எதுவுமே கிடையாது. இந்த ஐக்கியத்தின் அம்சம் என்ன? முதலாவது அம்சம் 2 வசனத்திலே பார்க்கிறோம், ஏக சிந்தை. ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்று பவுல் எழுதுகிறார். ஒன்றை சிந்திப்பது ஏக சிந்தையுள்ளவர்களாக இருப்பது. ஏக சிந்தை என்று சொல்வதனாலே, ஒரு மனப்பாடு என்று சொல்வதனாலே நமக்கு தனித்தனி அபிப்பிராயங்கள் இருக்கக்கூடாது என்று அர்த்தமல்ல. மனிதன் மனிதனாக இயங்க வேண்டுமானால் சுயேச்சை பெற்றவனாக தன்னுடைய சுதந்திரத்தை உபயோகித்து தானாக சிந்திக்கும் சக்தி உள்ளவனாய் அவன் இயங்க வேண்டுமானால் நிச்சயமாக அவனுக்கென்று ஒரு அபிப்பிராயம் இருக்கத்தான் வேண்டும். ஆனால் அந்த அபிப்பிராயத்தின் அடிப்படையிலே மற்ற மனிதனை பகைக்கவோ வெறுக்கவோ அவன் தொடங்குவானால் அவன் இயேசு கிறிஸ்துவின் ஐக்கியத்தை அறிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். அபிப்பிராய பேதத்தினாலே மற்றவர்களை வெறுக்க வேண்டிய அவசியமில்லை, ஒதுக்கி வைக்க வேண்டிய அவசியமில்லை, அவர்களிடத்திலிருந்து பிரிந்து நிற்க வேண்டிய அவசியமும் இல்லை. மற்றவர்களின் அபிப்பிராயங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய அபிப்பிராயங்களையும் அங்கீகரித்துக் கொண்டு இப்படி ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்கும் சுபாவம் ஐக்கியத்திற்கு நிச்சயமாக அவசியம். ஏக சிந்தை. என்னுடைய அபிப்பிராயத்தை என்னால் விட்டுக் கொடுக்க முடியவில்லை, அவனுடைய அபிப்பிராயத்தை அவனால் விட்டுக் கொடுக்க முடியவில்லை. ரெண்டு பேரும் இயேசு கிறிஸ்துவுக்கு எங்களுடைய அபிப்பிராயத்தை ஒப்பு கொடுத்து அவருடைய திருச்சி திட்டத்தை ஏற்றுக்கொள்வோமானால் நடுமையத்தில் கிறிஸ்துவின் சித்தமாகி அந்த நடுமையத்தில் நாங்கள் ஒருமையை காண்கிறோம். இதுதான் ஐக்கியத்தின் அம்சமாகும். ஒருமனப்பாடு. வேறுபாடுகள் உண்டு, அபிப்பிராய பேதங்கள் உண்டு, ஆனாலும் கிறிஸ்துவின் சித்தத்தில் ஒன்றுபட்டு நிற்போம் என்பதுதான் ஒருமனப்பாடு. இதைத்தான் ஆதி சீஷர்களுக்குள்ளும் நாம் காண்கிறோம். பேதுருவும் யோவானும் வேறுபட்ட சிந்தை உள்ளவர்கள்தான், வேறுபட்ட தன்மை உள்ளவர்கள்தான், ஆனாலும் இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தில் ஒருமை பெற்று நின்றார்கள். 2 அம்சம் என்ன? ஏக அன்புள்ளவர்களாயிருந்து என்று பவுல் 2 வசனத்தில் எழுதுகிறார். ஒரே அன்பு, இயேசு கிறிஸ்துவின் அன்பு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம் உள்ளங்களிலே ஊற்றப்படுவதனாலே நாம் ஐக்கியப்பட முடியும். நம்மால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்படக்கூடிய ஒரு நிலை, இயற்கையான சுபாவம் முடியாது, நமக்குள்ளே கிடையாது. இதை நாம் நிச்சயமாக ஒப்புக்கொள்ள வேண்டும். இதை அறிந்து கொள்ளவில்லையானால் மனிதருக்கு ஐக்கியத்திலே அதிக ஏமாற்றங்கள் ஏற்படக்கூடும். இதோ ஒரு விசுவாசி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் மற்ற விசுவாசிகளோடு பழக ஆரம்பிக்கிறான், அவர்களோடு சேர்ந்து உழைக்க உறவு கொள்ள ஆரம்பிக்கிறான். சீக்கிரத்திலே அபிப்பிராய பேதங்கள் வெளிப்படுகின்றன, அவனுடைய மனதிலே சோர்வு ஏற்பட்டு விடுகிறது. என்ன கிறிஸ்தவர்கள், என்ன விசுவாசிகள், எல்லாம் மாய்மாலம் என்று கூறி எல்லோரையுமே ஒதுக்கி விடுகிறான். என்ன தவறு? அவன் மற்றவர்களுடைய பலவீனங்களையும் தன்னுடைய பலவீனங்களையும் ஒப்புக்கொண்டு இயற்கையாக உள்ள நம்முடைய சுபாவத்தினாலே நாம் ஐக்கியம் கொள்ள முடியாது என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். அதை ஒப்புக்கொள்ளும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவின் அன்புக்கு இடம் கொடுப்பான். அந்த அன்பினாலே மட்டுமே ஐக்கியம் சாத்தியமாகும். ஐக்கியத்தின் அம்சம் அன்பு. 3வதாக ஆவியின் ஒருமை என்று பவுல் இங்கே எடுத்து காட்டுகிறார். 2 வசனத்தில் இசைந்த ஆத்துமாக்கள் என்று சொல்லுகிறார்.
இந்த ஒருமை வெளிப்பிரகாரமான ஒருமை மட்டுமல்ல, உள்ளத்திலே ஒரே ஆவியை பெற்றிருப்பதனாலே ஆவியில் உள்ள ஒருமையும் ஆகும். ஜெபிக்கும் பொழுது வெளிப்படுகிறது, ஆராதிக்கும் பொழுது வெளிப்படுகிறது, திருவிருந்திலே பங்கு பெறும்போது வெளிப்படுகிறது, ஒரே திருமுழுக்களே பங்குள்ளவர்களாகும் பொழுது வெளிப்படுகிறது, ஒரு சபையில அங்கத்தினர்களாய் ஐக்கியமுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது வெளிப்படுகிறது. இப்படி ஆவியிலே வெளிப்படும் ஐக்கியமாகும் இந்த ஐக்கியம். ஒரு மனப்பாடு, அன்பு, ஆவியின் ஒருமை ஐக்கியத்தின் அம்சங்களாகும். என் அருமையான நண்பனே, இந்த ஐக்கியத்தை உன் வாழ்வில் நீ அனுபவித்திருக்கிறாயா? ஐக்கியத்திற்குள்ளான ஒரு மனிதனா நீ? பிரார்த்தனை செய்வோம். ஆண்டவரே, ஐக்கியத்தை அறியாதபடி பிளவுபட்டு நிற்போமானால் எங்களை நீர் ஐக்கியத்திற்குள்ளே கொண்டு வாரும் சுவாமி. ஐக்கியத்தின் சாட்சியங்களை அனுபவிக்க எங்களை ஆயத்தப்படுத்தும் இயேசுவின் நிமித்தமே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஒரு சமயம் ஒரு அருமையான நண்பன் கேட்டான், விசுவாசிகளுக்குள்ளே ஏன் ஐக்கிய பேரம் ஏற்பட வேண்டும்? அவனும் விசுவாசி, நானும் விசுவாசி, அவனும் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறான், நானும் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறேன், நாங்கள் ஏன் ஒத்துப்போகக்கூடாது என்று கேட்டான். நான் அவனை பார்த்து சொன்னேன், தம்பி, நீ இயேசு கிறிஸ்துவோடு கூட சில ஆண்டுகள் ஜீவிக்கும் போது, இயேசு கிறிஸ்துவின் மக்களோடு கூட சில ஆண்டுகள் ஐக்கியப்படும் போது ஆழமாக ஒரு கருத்தை அறிந்து கொள்வாய். அதாவது, ஐக்கியம் இயற்கையாகவே, சாதாரணமாகவே, இயல்பாகவே நமக்குள்ளே வரக்கூடிய ஒரு அம்சம் அல்ல, வரக்கூடிய ஒரு தன்மை அல்ல. இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட பரிசுத்தாவியானவரின் வல்லமையினாலேதான் நமக்குள்ளே உருவாக்கப்பட முடியுமே ஒழிய நாம ஐக்கியப்பட்டுக் கொள்ள முடியாது. அவனும் விசுவாசிதான், நீயும் விசுவாசிதான். ஆகினாலே நிச்சயம் இயற்கையாகவே, இயல்பாகவே ஐக்கியம் இருக்கும் என்று யோசித்துக் கொள்ள முடியாது. காரணம் என்ன? உனக்குள்ளும் எனக்குள்ளும் சுயம் ஒன்று இருக்கிறது என்று நான் விளக்கி காட்டினேன். இதைத்தான் பவுல் மூன்றாவது வசனத்திலே எடுத்து காட்டுகிறார். திருத்திய இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை எடுத்து பாருங்கள். ஒன்றையும் வாதினாலாவது, வீண் பெருமையினாலாவது செய்யாமல், மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல, பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. இந்த ரெண்டு வசனங்களிலும் மூன்று பிரச்சனைகளை பவுல் எடுத்து காட்டுகிறார். ஐக்கியத்திற்கு தடையாயிருக்கக்கூடிய பிரச்சனைகள். முதலாவது வாது என்று எடுத்து காட்டுகிறார். வாது எதனால வாது ஏற்படுகிறது? சுய உயர்வை ஒரு மனிதன் நாடும்பொழுது, வீண் பெருமை கொண்டு தன்னையே உயர்த்தி காட்ட வேண்டும் என்று எண்ணும்பொழுது அவனுக்குள்ளே வாது ஏற்படுகிறது, அவனுக்கும் மற்றவர்களுக்கும் வாது ஏற்படுகிறது. ஆக இது சுய உயர்வை காட்டுகிறது. இரண்டாவது வீண் பெருமை என்று பவுல் மூன்றாவது வசனத்திலே அதை எடுத்து சொல்கிறார். சுய மகிமையை தேடுவது. மூன்றாவது சுயநலம். அவனவன் தனக்கானவைகளே அல்ல, பிறருக்கானவைகளையே நோக்குவானாக. ஆக இந்த மூன்றும் ஐக்கியத்திற்கு தடையாயிருக்கும் காரியங்கள். சுய மகிமை, சுய உயர்வு, சுயநலம். இதற்கெல்லாம் நடுமையமாயிருப்பது எது? சுயம். இயற்கையாகவே உனக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு சுயத்தை கொடுத்திருக்கிறார். நம்மை குறித்து நாம் நன்மதிப்பு உள்ளவர்களாயிருக்கிறோம், நன்மதிப்பு உள்ளவர்களாயிருக்கிறோம். நம்மை குறித்து நமக்குள்ளே பலவிதமான எண்ணங்கள் உண்டு. இதெல்லாம் இயற்கையாக நமக்கு உள்ள காரியங்கள். இவை தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இந்த சுயம் நம்மை ஆற ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய மகிமை, நம்முடைய உயர்வு, நம்முடைய நலம் என்று இதையே நடுமையமாக வைத்து நாம் இயங்க ஆரம்பிக்கும் பொழுது அப்பொழுதுதான் அது பாவமாகிவிடுகிறது. பாவமுள்ள ஒரு வாழ்வின் முக்கியமான தன்மை என்ன? அந்த வாழ்விலே சுயம் நடுமையமாக இருக்கிறது. இயற்கையாக கடவுள் ஒரு சுயத்தை உனக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அந்த சுயத்தை நாம் அவருக்கு ஒப்பு கொடுத்து அந்த சுயம் அவருக்கு அடங்கினதா இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம். அப்படி இல்லாமல் அந்த சுயத்தை நடுமையத்தில் இருத்தி அதை சுற்றி உன் வாழ்க்கையை அமைப்பாயானால் உன்னால் மற்றவர்களோடு வாழவே முடியாது, ஆண்டவரோடும் கூட உன்னால் ஒத்துப்போக முடியாது. இதுதான் பிரச்சனை, ஐக்கியத்தின் பிரச்சனை. சுய மகிமை. எனக்கு நற்பெயரை கொடுப்பது எது? என்னுடைய புகழையும் என்னுடைய பெயரையும் நான் நிலைநாட்ட வேண்டும். என்னை மற்றவர்கள்
நல்ல மாதிரி எண்ணிக்கொள்ள வேண்டும், எதற்கும் நான் நடுமையத்தில் இருக்க வேண்டும் என்று எண்ணுவதுதான் சுய மகிமை. இது எத்தனை முறை ஐக்கியத்தை குறைத்து விடுகிறது அல்லவா? இதோ கிறிஸ்தவ சபைகளுக்குள்ளே, அமைப்புகளுக்குள்ளே, சங்கங்களுக்குள்ளே, மிஷன்களுக்குள்ளே, குடும்பத்திற்குள்ளும் கூட இந்த சுய மகிமை எவ்வளவு பிளவை ஏற்படுத்தி விடுகிறது. கணவன் தன்னுடைய சுய மகிமையே கருதுவானால் அவனோடு ஒத்து போக முடியாது குடும்பத்தில் உள்ள மற்றவர்களுக்கு. மனைவி தன்னுடைய சுய மகிமையை குறித்து எண்ணிக்கொண்டிருப்பாரானால் மற்றவர்களின் நலனை அவளால் எண்ணி பார்க்கவே முடியாது. அவ்விதமாக சுய உயர்வு, கடவுள் நம்மை உயர்த்தட்டுமே என்று அவர் கையில விட்டுவிடாதபடி தன்னைத்தானே உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்றே ஒரு மனிதன் எண்ணிக்கொண்டிருப்பானால் அவனால் யாரோடும் ஒத்து போக முடியாது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ இயக்கங்களில சங்கங்களில பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன? சுய உயர்வை நாடுகிற ரெண்டு பேர் மூன்று பேர் இருந்தால் கூட போதும் ஐக்கியத்தை உடைத்து விடுவதற்கு. வெளியில ஒருவேளை ஒத்துக்கொள்ள மாட்டோம், ஆனால் நம்முடைய செயல்கள் எல்லாம், எண்ணங்கள் எல்லாம், திட்டங்கள் எல்லாம் சுய உயர்வை சுற்றியே அமைந்திருக்கின்றன. ஐக்கியத்திற்காக, இயேசு கிறிஸ்துவின் மகிமைக்காக, ஆத்மாக்களின் நலனுக்காக சுய உயர்வை விட்டுக் கொடுக்க ஆயத்தமுள்ளவர்களா இருக்கிறோமா? மூன்றாவது சுய நலம். நம்முடைய நலனை நாமே தேடக்கூடாது என்று கடவுள் கூறவில்லை. சாலையிலே போய்கொண்டிருக்கிறாய், பின்னாலே திடீரென்று ஒரு மோட்டார் கார் வருகிறது, ஹார்ன் சத்தம் கேட்கிறது. ஹார்ன் சத்தத்தை கேட்டவுடனே ஓடி குதித்து சாலையின் ஓரத்திலே போய் நிற்கிறாய். உன்னுடைய சுயநலனுக்காகத்தானே அதை செய்கிறாய், அது தவறு என்று ஆண்டவர் கூறவில்லை. ஆனால் இந்த சுயநலனையே நடுமையமாக வைத்து இயங்க ஆரம்பிக்கிறாயே, அதுதான் தவறு என்று திருமறை எடுத்து சொல்லுகிறது. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. உனக்கானதையே நோக்கிக் கொண்டு உன் முழு வாழ்க்கையை நீ அமைத்துக் கொள்வாயானால் அது தவறாகி விடுகிறது. அப்பொழுது மற்றவர்களின் நலன் பாதிக்கப்படுகிறது, இயேசு கிறிஸ்துவின் சித்தம் பாதிக்கப்படுகிறது, ஐக்கியத்திலும் பிளவுகள் ஏற்பட ஆரம்பிக்கின்றன. சுய மகிமை, சுய உயர்வு, சுயநலம், இந்த மூன்றுமே ஐக்கியத்திற்கு தடையாயிருக்கக்கூடும். இதற்கெல்லாம் காரணம் என்ன? சுயம்தான். இந்த சுயத்தை ஆண்டவர் கையிலே ஒப்புக் கொடுத்து அவரின் ஆளுகையிலே இந்த சுயம் இருக்குமானால் ஐக்கியத்திலே ஒருமைப்பாடு உண்டு. இல்லை, சுயத்தை நடுமையமாக கொண்டு நம்முடைய எண்ணங்கள், திட்டங்கள், செய்கைகள் எல்லாமே இதை நடுமையமாக கொண்டு இருக்குமானால் நிச்சயமாக ஐக்கியத்திலே பிளவு ஏற்படத்தான் செய்யும். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் அருமையான நண்பர்கள், உங்களுடைய குடும்ப வாழ்விலே பிளவு இருக்கிறது, அமைதி இல்லை, ஒருமை இல்லை. காரணம் என்ன? கணவன் தன்னுடைய சுயத்தை கடவுளின் கையிலே ஒப்புக் கொடுக்கவில்லை, மனைவி தன்னுடைய சுயத்தை ஆண்டவரின் கையிலே ஒப்புக் கொடுக்கவில்லை, பிள்ளைகள் தங்கள் சுயத்தை ஆண்டவர் கையிலே ஒப்புக் கொடுக்கவில்லை. பல சுயங்கள் சேர்ந்து ஒரு குடும்பத்திலே இயங்க ஆரம்பிக்குமானால் நிச்சயமாக ஐக்கிய குறைவு இருக்கத்தான் செய்யும். சுயத்தை எல்லாம் கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுத்து குடும்பத்தின் தலைவராக ஒருவர் இருப்பாரானால், கிறிஸ்து இருப்பாரானால், நிச்சயமாக இந்த குடும்பத்திலே ஒருமைப்பாடு உண்டு. ஐக்கியம் தேவையா? ஐக்கியத்திற்காக பிரார்த்திப்போமா? ஐக்கியத்திற்காக கீழ்ப்படிய வேண்டிய காரியங்களிலெல்லாம் கீழ்ப்படிவோமா? சுயத்தை முழுவதுமாக ஒப்புக் கொடுப்போமா? பிரார்த்தனை செய்வோம். ஆண்டவரே, நாங்கள் பிளவுபட்டு மனதிலே அமைதி இல்லாதபடி உடைந்து போன குடும்பங்களாய், உடைந்து போன இயக்கங்களாய், திருச்சபைகளாய் விளங்குவது உமக்கு பிரியமில்லை சுவாமி. ஆனாலும் பல முறை எங்களுடைய சுயம்தான் பிரிவினைக்கு காரணமாயிருக்கிறது. இந்த மால வேளையிலும் கூட யாருக்காவது அவரவர்களுடைய சுயத்தை குறித்து நீர் உணர்த்துவீரானால் அதை ஒப்புக்கொள்ள கிருபைதாரும். இதன் மூலமாக எங்களை நாங்கள் தாழ்த்துவதன் மூலமாக ஐக்கியம் ஏற்படவும் கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படவும் நீர் கிருபை செய்யும். இயேசுவி நிமித்தமே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இரண்டாவது அதிகாரத்தில் ஐக்கியத்தின் வாழ்வை குறித்து பவுல் எழுதியிருக்கிறார் என்று பார்த்தோம். கிறிஸ்தவ வாழ்வில் ஐக்கியம் மிகவும் முக்கியமானது என்றும் இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம். உங்கள் கைகளிலே திருமறை இருக்குமானால் திருப்பிய இரண்டாவது அதிகாரத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். மறுபடியும் முதல் நான்கு வசனங்களை நோக்குவோம். ஐக்கியத்தின் ரகசியம் என்ன என்று பவுல் விளக்கி தருகிறார். இந்த வசனங்களில் ஐக்கியத்தின் அடிப்படை என்ன என்று பார்த்தோம். ஐக்கியத்தின் அம்சங்கள் என்ன என்றும்
பிரச்சனைகள் என்ன என்றும் பார்த்தோம். சுயத்தை நடுமையமாக கொண்டு ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை நடத்த துணிவானால் ஐக்கியம் நிச்சயமாக பாதிக்கப்படும் என்று பார்த்தோம். இந்த ஐக்கியத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது, அனுபவிப்பது என்று இன்றைக்கு கவனிப்போம். ஐக்கியம் இயற்கையாக மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அனுபவம் அல்ல. சாதாரணமாக கிறிஸ்தவ கூட்டங்களிலும் கிறிஸ்தவ சங்கங்களிலும் இயக்கங்களிலும் ஐக்கியம் இருக்கும் என்று எதிர்பார்த்து வந்து ஏமாந்து போகிறவர்கள் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், ஐயோ கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும் என்று நாம் கனவில் கூட எண்ணி பார்த்தது கிடையாது என்று கூறுவது உண்டு. காரணம் என்ன? கிறிஸ்தவர்கள் என்றால் ஐக்கியம் தானாகவே வந்துவிடும் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டை நன்றாய் ஆழமாக படித்து பார்ப்போமானால் கிறிஸ்தவர்களுக்குள்ளேதான் உறவின் பிரச்சனைகள் அதிகம் உண்டு என்கிற ஒரு எண்ணம் நமக்கு தோன்றுகிறது. காரணம், ஐக்கியத்தை குறித்தும் அன்பை குறித்தும் ஒருவருக்கொருவர் கொள்ள வேண்டிய உறவுகளை குறித்தும் அதிகமான போதனைகள் கிறிஸ்தவர்களுக்குத்தான் புதிய ஏற்பாட்டிலே கொடுக்கப்படுகின்றன. இது எதை காட்டுகிறது? ஐக்கியம் தன்னாலே இயற்கையாகவே வந்துவிடும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. ஐக்கியத்திற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஐக்கியத்திற்காக கடவுளிடம் பிரார்த்தித்து அவருடைய வல்லமை பெற்று ஐக்கியத்திற்காக நாம் செயலாற்ற வேண்டும் என்பதை இது தெளிவாக்குகிறது. ஐக்கியத்தின் ரகசியம் என்ன? இதோ மூன்றாவது நான்காவது வசனங்களிலே பார்க்கிறோம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள் என்று பவுல் எழுதுகிறார். மனத்தாழ்மை, இந்த மனத்தாழ்மை ஐக்கியத்திற்கு அடிப்படையான ஒரு குணமாகும். மனத்தாழ்மைக்கு எதிரானது என்ன? சுயப்பெருமை. சுயப்பெருமையை பற்றி கடந்த வேத பாடத்திலே நாம் பார்த்தோம். சுயத்தை நடுமையமாக வைத்து தன்னுடைய பெருமையை குறித்தே ஒருவன் எண்ணிக்கொண்டிருப்பானால் தன்னை மற்றவர்கள் சரியானபடி நடத்தவில்லை, தன்னை குறித்து மற்றவர்கள் சரியான அபிப்பிராயம் கொள்ளவில்லை, அவர்களுடைய வார்த்தைகளிலே தன்னை குறித்து குறைவாக கூறிவிட்டார்கள் என்றெல்லாம் குறை கூறிக்கொண்டு ஐக்கியத்தை உடைக்கத்தான் முயலுவான். தன்னை மறந்து தன்னை முழுவதுமாக தாழ்த்தி மற்றவர்களை நோக்கிக் கொண்டிருப்பானால் அவன் ஐக்கியத்திற்காக ஏற்கனவே ஆயத்தப்பட்டவன் என்று அர்த்தமாகும். மனத்தாழ்மை, முதலாவது கடவுளுக்கு முன்பாக நம்மை நாம் தாழ்த்தாதபடி மற்றவர்களுக்கு முன்பாக நம்மை தாழ்த்த முடியாது. ஒரு மனிதன் ஒரு சமயம் தன்னுடைய கிறிஸ்தவ நண்பன் ஒருவனிடத்தில் சொல்லிக் கொண்டிருந்தானாம், எனக்கு பெருமைப்படுவதற்கு எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் நான் அதிக தாழ்மை மனப்பான்மை உள்ளவன், என்னை குறித்து ஒன்றுமே இல்லை என்று நான் எண்ணிக்கொள்ளுகிறேன் என்று கூறிக்கொண்டிருந்தானாம். அப்பொழுது அவனுடைய நண்பன் அவனை பார்த்து சொன்னானாம், உண்மையாகவே உனக்கு உன்னை குறித்து பெருமைப்படுவதற்கு ஒன்றுமே இல்லையப்பா, நீ ஒன்றுமில்லாதவன் என்று கூறிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, இல்லை நிச்சயமாகவே நீ ஒன்றுமில்லாதவன் தான் என்று சொன்னானாம். உடனே இவனுக்கு கோபம் வந்துவிட்டது. என்னை குறித்து அவ்வளவு தாழ்வாக நீ எண்ணிவிட்டாயா என்று சொல்லி அவனோடு சண்டை போட ஆரம்பித்து விட்டானாம். இது எதை காட்டுகிறது? கடவுளுக்கு முன்பாக சில சமயம் நான் ஒன்றுமே இல்லை என்று கூறிக்கொள்கிறோம், ஆனால் மற்ற மனிதர் நீ ஒன்றுமே இல்லை என்று கூற துணியும் பொழுது அவர்களுக்கு எதிராக சண்டை போட ஆரம்பித்து விடுகிறோம். கடவுளுக்கு முன்பாக ஒருவன் தன்னை உண்மையாகவே தாழ்த்துவானால் மனிதருக்கு முன்பாகவும் தன்னை தாழ்த்துவதற்கு ஆயத்தமுள்ளவனாய் இருப்பான். பேதுரு என்ன எழுதுகிறார்? 1 பேதுரு 5:5-6 நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று கூறுகிறார். கடவுளுக்கு முன்பாக மனத்தாழ்மை உண்மையாகவே நாம் கொண்டிருப்போமானால் மனித உறவுகளிலும் தாழ்மையுள்ளவர்களாக இருப்போம். தாழ்மையுள்ள ஒருவனை மற்றவர்கள் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் பாதிக்காத ஒரு நிலையிலே தாழ்மை அவனை வழிநடத்தும். மற்றவர்கள் சொல்லும் காரியங்களும் மற்றவர்கள் செய்யும் காரியங்களும் எவ்வளவு எளிதில் உன்னை பாதிக்கிறதோ அவ்வளவுக்கு உனக்கு தாழ்மை இல்லை என்று அர்த்தம். நம்மளே சில ஒருவேளை இந்த தொட்டால் சுருங்கி செடியை பார்த்திருப்பீர்கள். தரையிலே படர்ந்து கிடக்கும் செடி அநேக இடங்களிலே தானாகவே வளர்ந்து பரவும்படியான ஒரு செடி. ஒரு சிறு குச்சை எடுத்து அந்த இலையை தொட்டாலும் கூட
உடனே அது சுருங்கிக் கொள்ளும். பிறகு கொஞ்ச நேரம் கழித்துத்தான் அது மறுபடியும் நிமிர்ந்து தன் இயற்கையான நிலைக்கு வரும். இப்படித்தான் அநேகர் தங்கள் உள்ளங்களிலே தொட்டால் சுருங்கிகளைப் போல ஒரு சிறு வார்த்தையானாலும் சரி, ஒரு சிறு செயலானாலும் சரி, மற்றவர்கள் செய்யும் காரியங்கள் உடனே தங்களை பாதிக்கும் ஒரு இடம் கொடுத்து விடுகிறார்கள். இது தாழ்மையான ஒரு நிலை அல்ல. என்னை குறித்து நான் மேலான எண்ணம் கொண்டு இயங்கும் பொழுது மற்றவர்கள் தொட்டு விட்டார்களோ மற்றவர்கள் சொல்லிவிட்டார்களோ என்று எண்ணி சுருங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை உண்டாகிறது. மனத்தாழ்மை, இந்த மனத்தாழ்மை ஐக்கியத்திற்கு மிகவும் அவசியமான ஒரு நிலை. ஆதி காலத்திலும் இந்த காலத்திலும் தாழ்மையை குறித்து இது மிகவும் இழிவான ஒரு குணம் என்று மற்றவர்கள் கருதினார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவரோ தாழ்மைக்கே உரு கொடுத்து அதை உன்னத நிலையிலே உயர்த்தி விட்டார். தாழ்மையின் உருவாக வந்த அவர் மனத்தாழ்மையை நம்மிலே எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக மற்றவர்களை பற்றிய அக்கறையும் அவசியம். நான்காவது வசனத்தை எடுத்து பார்ப்போம். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. மற்றவர்களுக்கு உரிய இடத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய வரங்களையும் அவர்களுடைய நிலையையும் ஏற்றுக்கொள்வது, அங்கீகரிப்பது மிகவும் அவசியமான ஒரு காரியமாகும். ஐக்கியம் இருக்க வேண்டுமானால் இப்படிப்பட்ட ஒரு நிலை அவசியம். அது மட்டுமல்ல, அவர்களுடைய நலனையும் நோக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்க வேண்டும். தனக்குரியவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. ஒரு உண்மையான கிறிஸ்தவ விசுவாசியின் வாழ்விலே இயேசு கிறிஸ்துவுக்கு முதலிடமும் மற்றவர்களுக்கு இரண்டாவது இடமும் தனக்கு இறுதி இடமும் ஒருவன் கொடுக்க வேண்டும். அப்படி இல்லாதபடி தன்னை முதலிலே இருத்துவானால் அவன் ஐக்கியத்திற்கு உதவாதவன், ஐக்கியத்திற்கு தகுதியற்றவன். இதைத்தான் பவுல் இந்த பகுதியிலே தெளிவாக விளக்கி தருகிறார். அருமையான நண்பர்களே, குடும்ப வாழ்வினாலும் சரி அல்லது சபையின் வாழ்வினானாலும் சரி, வேறு எந்த மனித உறவுகளினானாலும் சரி, ஒருவேளை உன்னோடு கூட மற்றவர்களுக்கு ஒத்து போகாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் உன்னுடைய மனத்தாழ்மையும் மற்றவர்களை பற்றிய அக்கறையும் இல்லாததா? சற்று யோசித்து பார்ப்போம். பிரார்த்தனை செய்வோம். ஆண்டவரே, எங்களுடைய குறைகளை எங்களுக்கு எடுத்து காட்டக்கூடியவர் நீர் ஒருவரே. பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய வசனத்தின் மூலமாய் எங்களுடைய நிலையை எடுத்து காட்டும் பொழுது அதை ஒப்புக்கொள்ளக்கூடிய இணங்கிய சுபாவத்தை எங்களுக்கு நீர் தாரும். எங்களை மன்னித்தருளும். எங்களுக்கு மனத்தாழ்மையை நீரே அணிவித்தருளும். இயேசுவி நிமித்தமே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஐக்கியத்தின் தடைகள் என்னவென்றும் ஐக்கியத்தின் ரகசியங்கள் என்னவென்றும் பிலிப்பிய இரண்டாவது அதிகாரத்தில் நம்முடைய வேத பாடங்களிலே படித்து வருகிறோம். தடைகளையும் ரகசியங்களையும் கூறிவிட்டு பவுல் நமக்கு அருமையான ஒரு மாதிரியையும் இந்த வசனங்களிலே தருகிறார். பிலிப்பிய இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் முதல் பதினோராவது வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை நம் கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறார். பிலிப்பிய திருச்சபையிலே ஒரு பிரச்சனை இருந்தது. என்ன பிரச்சனை? ஐக்கிய குறைவு. ரெண்டு சகோதரிகள் ஒருவருக்கொருவர் ஒத்து போகக்கூடாத ஒரு நிலை. இதனாலே முழு சபையிலுமே ஐக்கிய குறைவு அதிகமாக காணப்பட்டது. இது குறித்து பாரத்தோடு பவுல் எழுதுகிறார். இன்றைக்கும் அநேக ஐக்கியங்களில, ஜெபக்குழுக்களில, இயக்கங்களில, மிஷினரி சங்கங்களில, கிறிஸ்தவ குடும்பங்களில, திருச்சபைகளில ஆண்டவர் மனவர்த்தப்படக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால் ஐக்கிய குறைதான். இரு ஆட்களுக்கு நடுவில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையா இருக்கலாம். எளிதிலே அது முழு ஐக்கியத்தையும் பாதிக்கக்கூடியதாய் மாறிவிடுகிறது. இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில பிரச்சனைகளை நாம் மூழ்கிவிட்டு முழுவதுமே நம்முடைய கடமைகளை மறந்துவிடக்கூடும். பிரச்சனைகளை பார்த்து பயனில்லை, ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். எந்த பிரச்சனையானாலும் சரி, எவ்வளவு வீழ்ச்சியுள்ள ஒரு நிலையானாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது அங்கே நமக்கு பயன் உண்டு. அருமையான நண்பனே, ஒருவேளை பிரச்சனையுள்ள ஒரு சூழ்நிலையில, மனித உறவுகளில சிக்கல்கள் உள்ள ஒரு சூழ்நிலையில நீ அகப்பட்டுக் கொண்டிருக்கிறாய், இதோ உனக்கு வரும் அழைப்பு. மற்றவர்களை நோக்கி பார்க்காதே, உன்னையும் நோக்கி பார்க்காதே, இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார். அவரிலே நமக்கு மாதிரியாக அநேக காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிடம் இருக்க கிடவுது என்று பவுல் பிலிப்பிய விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை,
அந்த சிந்தை இயேசு கிறிஸ்து நம்முள் வாசம் பண்ணுவதனாலே நமக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு சாட்சியம். இயேசு கிறிஸ்துவை பார்த்துவிட்டு நீ அவரை மாதிரியாக பின்பற்றிவா என்று ஒருவேளை பவுல் நம்மை பார்த்து கூறுவாரானால் அது நமக்கு முடியாத காரியமாகிவிடும். ஆண்டவரை போல என்னால் இருக்க முடியுமா? அவருடைய தாழ்மை என்ன? அவருடைய பொறுமை என்ன? அவருடைய அன்பு என்ன என்று நாம் எளிதில் சோர்ந்து விடுகிறோம். ஆனால் திருமறை கூறும் அறிவுரை என்னவென்று கேட்டால், இயேசு கிறிஸ்துவை நோக்கிப்பார், அவருடைய சிந்தை உன்னிலே உருவாகும்படி, அவர் உன்னை ஆட்கொள்ளும்படி, உன்னுள் வாசம் பண்ணும்படி இடம் கொடு என்றுதான் கூறுகிறது. அவரை மாதிரியாக பின்பற்றி வா என்று மட்டும் கூறிவிடவில்லை, அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை உன் உள்ளத்திலே ஏற்றுக்கொள் என்றும் திருமறை நமக்கு போதிக்கிறது. அதனால இந்த அறிவுரையோடு கூட இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். அவருடைய மனத்தாழ்மை என்ன? அவருடைய சுய வெறுப்பு என்ன? தன்னைத்தானே விட்டுக் கொடுத்த நிலை என்ன என்றெல்லாம் இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். முதலாவது நாம் பார்க்கும் ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவர், எல்லாவற்றையும் விட்டுக் கொடுத்தார். விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை ஐக்கியத்திற்கு மிகவும் அவசியமாகும். ஆறாவது வசனத்தை எடுத்து பார்ப்போம், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷர் தாயலானார். கடவுளின் மகிமை அவருக்கு இருந்தது, கடவுளின் சுபாவம் அவருக்கு இருந்தது, கடவுளின் தாயல் அவருக்கு இருந்தது. ஏன்? அவர்தானே கடவுளாயிருந்தார். இருந்தாலும் மனித ரட்சிப்புக்காக, மனிதனை மீட்பதற்காக அவர் எல்லாவற்றையும் விட்டுக் கொடுத்தார். சிறிது மட்டும் நான் விட்டுக் கொடுப்பேன் என்று கூறவில்லை, எல்லாவற்றையும் விட்டுக் கொடுத்தார். முழுவதுமாக தம்முடைய தெய்வீகத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு மனுஷியத்தை அணிந்து கொள்வதற்கு அவர் ஆயத்தமாகிவிட்டார். இயேசு சுவாமி இந்த உலகத்திலே மனிதனாக அவதரித்த பொழுது எதை அவர் விட்டுக் கொடுத்தார்? முழுவதுமே தெய்வீகத்தை ஒதுக்கிவிட்டாரா? முழுவதும் மனிதனாக அவர் மாறிவிட்டாரா என்றெல்லாம் கேள்விகள் நமக்குள்ளே எழும்பலாம். ஆம், உண்மையாகவே அவர் மனிதனாகத்தான் வந்தார். உலகத்தில் இருந்தபொழுது அவருக்கு பசி எடுத்தது, தாகம் எடுத்தது, தூக்கம் இருந்தது. உலகத்தின் பலவிதமான துன்பங்கள் அவரையும் பாதித்தன. இயேசு கண்ணீர் விட்டார் என்று வாசிக்கிறோம், இயேசு தாகமாயிருந்தார் என்று பார்க்கிறோம், இயேசு களைப்புற்று நித்திரையடைந்தார் என்று பார்க்கிறோம். அவர் உண்மையாகவே மனிதனாயிருந்தார். அதே சமயத்தில் தெய்வீகமும் அவ்வப்பொழுது அவரிலே காணப்பட்டது. மறுரூப மலையில அவருடைய தெய்வீக மகிமை விளங்கி பிரகாசித்தது என்று பார்க்கிறோம். அற்புதங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு தெய்வீக வல்லமை அவரிடத்திலே காணப்பட்டது, தெய்வீக ஞானம் அவரிடத்தில் இருந்ததென்றெல்லாம் பார்க்கிறோம். தெய்வ தன்மைகளை தாமாக உபயோகிப்பதற்கு இடம் கொடுக்காதபடி தம்முடைய பிதாவின் சித்தத்திற்கு அந்த தன்மைகளை கீழ்ப்படுத்தினார். தெய்வீகம் எப்பொழுதும் தம்மிலே வெளிப்படாதபடி திரை போட்டு மறைப்பது போல மாம்ச திரையிலே அதை மறைத்து மூடிக்கொண்டார். இதைத்தான் அவர் விட்டுக் கொடுத்தார். இப்படி அவர் விட்டுக் கொடுத்ததை பவுல் கூட 2 கொரிந்தியர் 8:9 இவ்விதமாக எழுதுகிறார், அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. விட்டுக் கொடுத்தார் ஆண்டவர், தம்முடைய உரிமைகளை விட்டுக் கொடுத்தார், தம்முடைய சாட்சியங்களை விட்டுக் கொடுத்தார், தம்முடைய மகிமையை விட்டுக் கொடுத்தார். உன்னதமான நிலையிலிருந்து எல்லாவற்றையும், தாம் அனுபவிக்க வேண்டிய எல்லாவற்றையும் விட்டுக் கொடுத்தார். இன்றைக்கு நம்முடைய உறவுகளிலே பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு ஒரு காரணம், நம்முடைய உரிமைகளையும் சாட்சியங்களையும் அனுபவிக்க வேண்டிய நன்மைகளையும் இரு கைகளினாலும் நாம் பற்றி பிடித்துக் கொள்கிறோம். கையில ஒரு புஸ்தகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், இருக அந்த புஸ்தகத்தை பிடித்துக் கொள்வீர்களானால் சீக்கிரத்திலே உங்கள் கைகளிலே முஷ்டியிலே வலி உண்டாவதை உணர்வீர்கள். அந்த புத்தகத்தை அப்படியே கையிலே மேலாக பிடித்துக் கொள்வோமானால், இருக பிடிக்காதபடி உள்ளங்கையிலே வைத்துக் கொள்வீர்களானால் கையிலே வலி உண்டாகாது. எப்போதுமே எதையும் இருக பிடித்தால் வேதனை உண்டாக்கக்கூடிய காரியங்கள் நடைபெறும். குடும்ப வாழ்விலே நான் நினைத்ததுதான் சரி, நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன், என்னுடைய உரிமைகளை, என்னுடைய அபிப்பிராயங்களை நான் ஏன் விட்டுக் கொடுக்க வேண்டும், அவள் விட்டுக் கொடுக்கட்டும், அவன் விட்டுக் கொடுக்கட்டும் என்று இருப்போமானால் குடும்ப உறவுகளிலே பிரச்சனைகள் உண்டாகிவிடுகின்றன. சபையின் உறவுகளிலே, மிஷினரி சங்கங்களிலே, இயக்கங்களிலே, இப்படி பல நிலைகளிலே பிரச்சனைகள் உண்டாவதற்கு காரணம் உரிமைகளை விட்டுக் கொடுக்காமல் உரிமைகளுக்காக போராடுவதுதான். சிலுவையிலே தொங்கும் இயேசு சுவாமியை நோக்கி பார்ப்போம்.
அவருடைய கரங்கள் விரிக்கப்பட்டனவா என்று சிலுவையிலே காண்கிறோம். ஆணிகள் கடாவப்பட்ட அந்த கரங்கள் உரிமைகளை பற்றி பிடித்துக் கொண்டு முஷ்டியை காட்டாதபடி திறந்த கரங்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆம், மனித ரட்சிப்புக்காக எல்லாவற்றையும் விட்டுக் கொடுத்த ஆண்டவர் என்னை பின்பற்றி வர வேண்டுமானால் எல்லாவற்றையும் விட்டுக் கொடுத்து விட்டு பின்பற்றி வா என்று நம்மை அழைக்கிறார். லோத்து தன் கண்களுக்கு பிரியமானதையெல்லாம் தெரிந்தெடுத்துக் கொண்டு சென்றான். ஆபிரகாமோ லோத்தை பார்த்து, நீ தெரிந்து கொள், என்னுடைய உரிமையை நான் விட்டுக் கொடுக்கிறேன், நீ தெரிந்து கொண்ட பிறகு நான் தெரிந்து கொள்ளுவேன் என்று கூறினான். பாருங்கள், அந்த பிரச்சனை எவ்வளவு சுமூகமாக தீர்ந்தது. ஆம், ஒருவேளை ஆண்டவர் ஏதோ ஒரு விஷயத்துல விட்டுக் கொடுக்கும்படி உன்னை கேட்கிறாரா? உன் உரிமைகளை, உன் அபிப்பிராயங்களை, உன் பிடிவாதத்தை விட்டுக் கொடு என்று ஆண்டவர் அழைக்கிறாரா? ஆயத்தமா இருக்கிறாயா? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை நம்மிலும் இருக்க கடவுது என்று திருமறை நம்மை உணர்த்துகிறது. பிரார்த்தனை செய்வோம். ஆண்டவரே, உன் சிந்தையை நாங்கள் ஆபரணமாக மாலையாக சூடிக்கொள்வது எளிதான ஒரு காரியம் அல்ல. உம்முடைய ஆவியானவர் தாமே அந்த சிந்தையை எங்களிலே உருவாக்க வேண்டும். இந்த சமயத்திலும் உம்முடைய வசனத்தை கேட்கும் பொழுதே இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள கிருபை தாரும். இதன் மூலமாக எங்கள் பிரச்சனைகள் தீர்வதற்கு நாங்கள் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை எங்களிலே நீர் உருவாக்கும். இயேசுவின் நிமித்தமே வேண்டிக் கொள்கிறோம். உறவுகள் முறிந்த நிலையில எவ்வளவு துக்கம், எவ்வளவு மனஸ்தாபம், எத்தனை சந்தர்ப்பங்கள் வீணாய் போய்விட்டன. நாம் நம்முடைய பெருமையிலும் நம்முடைய சுய பிடிவாதத்திலும் அபிப்பிராயங்களிலும் நின்று கொண்டிருக்கும் பொழுது நஷ்டப்பட்டு அழிவை நோக்கி செல்லும் ஆத்துமாக்கள் எத்தனை. ஆம், கிறிஸ்தவ விசுவாசிகளுக்குள்ளே கடவுளின் பிள்ளைகளுக்குள்ளே மன முறிவுகளும் உறவு முறிவுகளும் ஏற்படுமானால் அதனால் பெருத்த நஷ்டம் தெய்வராஜ்யத்திற்கு உண்டு. ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கும் என் அருமையான நண்பனே, உன்னுடைய வாழ்விலும் குடும்ப வாழ்வில, சபை வாழ்வில, ஏதோ மனித உறவுகளில எத்தனையோ பிரச்சனைகள், இதையெல்லாம் உனக்கு பெருத்த பாரத்தையும் மன வருத்தத்தையும் உண்டாக்கி இருக்கின்றன. ஆண்டவர் உன்னை தம் பக்கமாக இன்று அழைக்கிறார். எதற்காக அழைக்கிறார்? உன்னுடைய உறவுகளை சீர்படுத்துவதற்காக, உன் வாழ்விலே மறுபடியும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதற்காக, மறுபடியும் நீ பயனுள்ள ஒரு நிலை பெறுவதற்காக உன்னை அழைக்கிறார். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள் என்று கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார், அவரை போல நீயும் இருக்க பிரயாசப்படு. அவரை நீ பின்பற்றுவாயானால் உன்னுடைய உறவுகளின் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்று அழைக்கிறார். நேற்றைய தினம் கவனித்தோம், இயேசு சுவாமி எல்லாவற்றையும் விட்டுக் கொடுத்தார் என்று. இன்றைக்கு பார்க்கிறோம், விட்டுக் கொடுத்தவர் கீழே இறங்கி வந்தார், எல்லை விடாமல் தம்மை தாழ்த்தினார் என்று பார்க்கிறோம். இந்த மூன்று காரியங்களும் இயேசு கிறிஸ்துவில நாம் பார்க்கும் காரியங்கள். பிலிப்பிய 2:6 முதல் 11 வரை உள்ள பகுதியில இதை கவனிக்கிறோம். இயேசு சுவாமி கீழ் இறங்கி வந்தார், எல்லாவற்றையும் விட்டுக் கொடுத்தார், எல்லை விடாமல் தாழ்த்தினார். எல்லாவற்றையும் விட்டுக் கொடுத்தவர் கீழ் இறங்கி வந்தார். 7:8 கவனிப்போம். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் தாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். தாழ்த்த வேண்டும் என்கிற நிர்பந்தம் கிடையாது, வற்புறுத்தல் கிடையாது, தாமாகவே தம்மை தாழ்த்தினார். மனுஷ சாயல் எடுத்துக்கொண்டார். தெய்வீகத்தையும் தெய்வ தன்மைகளையும் கடவுளின் சித்தத்திற்கு ஒப்புக் கொடுத்து விட்டு மனுஷீகத்தை தரித்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு இந்த பூலோகத்திற்கு அவர் வந்தார். இது தாழ்மையின் ஒரு நிலையாகும். ஆம், பரலோகத்திலே பாவமறியாதபடி வாழ்ந்தவர், மகிமையிலே வாழ்ந்தவர், இந்த பூலோகத்திலே பாவிகளை சந்திக்கவும் பாவிகளோடு உறவு கொள்ளவும் பாவிகளின் எதிர்ப்பை தம்மேல் ஏற்றுக்கொள்ளவும் வந்தார். எவ்வளவு தூரம் அவருடைய மனது நொந்திருக்கும் என்று சற்று யோசித்து பாருங்கள். மனித வார்த்தைகள், அவருக்கு எதிராக பேசப்பட்ட வார்த்தைகள், அவருக்கு எதிராக செய்யப்பட்ட செயல்கள், ஒருவேளை நினைத்திருப்பாரானால் நொடிப்பொழுதிலே அவ்வளவு பேரையும் அழித்திருக்க கூடும். ஆனாலும் மனுஷ சாயலை எடுத்துக்கொண்டு தம்மை தாழ்த்தினவர் பொறுமையோடு காணப்படுகிறார். காரி துப்பினார்கள், கன்னத்திலே அறைந்தார்கள், ஒரு வார்த்தையும் பதில் பேசாதபடி எல்லாவற்றையும் பொறுத்துக் கொண்டார்.
சிலுவையில் அறையும் பொழுது மற்றவர்கள் நோய் தாங்க முடியாதபடி அறைகிறவர்களை சபிப்பார்களாம். அல்லது வெள்ளை கோலம் கலந்த அந்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுக்கும் பொழுது அதை வாங்கி குடித்துக் கொண்டு போதை உண்டாகும்படி வலியை மறக்கும்படி இப்படி தங்களுக்கு ஒரு அனுபவத்தை உண்டாக்கிக் கொள்வார்களாம். ஆனால் இயேசுவோ எல்லாவற்றையும் வெறுத்துவிட்டு வேதனையையும் சகிப்பதற்கு ஆயத்தமானார். ஆட்டுக்குட்டி தன்னை மயிர் கத்திரிக்கைக்கு முன்பாக சத்தமிடாமல் இருப்பது போல வாய் திறவாதிருந்தார் என்று வேதம் கூறுகிறது. ஏன்? முழுவதுமாக தன்னை தாழ்த்தின ஒரு நிலை. ஒருவேளை நீ சொல்லுகிறாய், எம்மட்டும் நான் பொறுப்பதென்று, இதுவரைக்கும் நான் தாழ்த்துவதென்று. என் அருமையான நண்பனே, இயேசு கிறிஸ்துவை நோக்கிப்பார். ஒருவேளை அவர் இறுதி வரைக்கும் தம்மை தாழ்த்தவில்லையானால் எல்லை போட்டு இதற்கு மேல் நான் என்னை தாழ்த்த முடியாது என்று கூறியிருப்பாரானால் மனித ரட்சிப்பு இன்றைக்கு சாத்தியமாக இருக்குமா? ஒருவேளை நீ சொல்லுகிறாய், 70 தரம் பொறுத்து விட்டேன், 70 தரம் தாழ்த்தி விட்டேன் என்று கூறுகிறாய். ஆண்டவரோ எல்லை போடுகிறாயா என்று கேட்கிறார். இதுதான் ஒரு எல்லை. இந்த எல்லைக்கு மேல் நான் தாழ்த்த முடியாது என்று கூறுகிறாயா என்று கேட்கிறார். எல்லை போடாமல் நம்மை தாழ்த்தும்படி அழைக்கிறார். கீழே இறங்கி வரும்படி நம்மை அழைக்கிறார். அநேக முறை மனித உறவுகளிலே பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணம், இதோ ஒருவர் நான் பிடித்ததுதான் சரி என்று தம்முடைய அபிப்பிராயத்தை விட்டுக் கொடுக்காமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஒரு சமயம் ஒரு இடத்திலே கன்வென்ஷன் கூட்டம் ஒன்று நடைபெற்றது. கன்வென்ஷன் கூட்டம் நடைபெறுவதற்கு முன்னாலே அந்த கன்வென்ஷன் ஒழுங்குகள் ஏற்படுவதற்காக ஒரு குழு ஒன்றை அமைத்திருந்தார்கள். அந்த குழுவிலே சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விட்டன. என்ன பிரச்சனை? கன்வென்ஷன் பந்தலை இந்த இடத்தில் தான் போட வேண்டும் என்று குழுவிலே ஒரு சாரார் கூறினார்கள். இல்லை, இன்னொரு இடத்திலே போட வேண்டும் என்று இன்னொரு சாரார் கூறினார்கள். ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்காத மனப்பான்மையினாலே இந்த பக்கம் என்று ஒரு சாரார், அந்த பக்கம் என்று இன்னொரு சாரார் இப்படியாக பிரிந்து நின்றனர். சண்டை போட்டு பிளவு கொள்ளக்கூடிய நிலை உண்டாகிவிட்டது. கன்வென்ஷன்ல ஆசீர்வாதத்தை குலைக்கக்கூடிய அளவுக்கு ஒற்றுமையும் ஐக்கியமும் இவைகள் நடுவிலே குலைந்து நின்றது. இறுதியிலே பரிசுத்தாவியானவர் அவர்களோடு பேசினார். பேசி கன்வென்ஷன் பந்தல் போடக்கூடிய இடம் அவ்வளவு முக்கியமல்ல, உங்களுடைய மனப்பான்மைதான் முக்கியம் என்று ஆண்டவர் உணர்த்தி காட்டினார். எத்தனை முறை சிறு காரியங்களுக்காக நாம் பிடித்ததுதான் சரி என்று நின்று விடுகிறோம், போராடுகிறோம். நம்முடைய அபிப்பிராயங்களை, சுய பெருமையை, உரிமைகளை விட்டுக் கொடுப்பதற்கு பதிலாக போராடுகிறோம். தாழ்த்த முடியாது, நான் என்னை தாழ்த்தினால் அவன் என்னை குறித்து என்ன நினைப்பான், ஒருவேளை என் மேல் அவன் பலவிதமான குறைகளையும் குற்றங்களையும் சுமத்துவதற்கு இது ஏதுவாகிவிடும் என்றெல்லாம் சாக்கு சொல்லிக் கொண்டு நம்மை தாழ்த்துவதற்கு நாம் தயங்கி விடுகிறோம் அல்லவா? அநேக முறை ஒரு வீட்டிற்கோ அல்லது ஒரு ஆலயத்திற்குள்ளோ நாம் செல்லுவோமானால் வாசற்படியிலே போடப்பட்டிருக்கும் மிதிப்பதற்காக போடப்பட்டிருக்கும் பாயை கவனித்திருக்கிறோம். அதன் மேல் எல்லாரும் தங்களுடைய காய்க கால்களை துடைத்துவிட்டு செல்கிறார்கள். அந்த மிதி பாயை போல உள்ள ஒரு மனப்பான்மை, எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை. மற்றவர்களின் மேல் ஏறி சென்றாலும் சரி, மிதித்தாலும் சரி, என் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிவார் என்று எண்ணக்கூடிய ஒரு நிலை. இயற்கையாகவே இது நமக்கு சாத்தியமாகாது. இயற்கையிலே நாம் போராடுவதற்குத்தான் விரும்புவோம். நம்முடைய உரிமைகளுக்காக நாம் நிற்பதற்குத்தான் நாம் விரும்புவோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளும் பொழுது, கிறிஸ்துவின் சிந்தை நம்மிலே உருவாகும் பொழுது இப்பேற்பட்ட ஒரு தாழ்மை நமக்கு உண்டாகிறது. இதைத்தான் இயேசுவிலே நாம் கவனிக்கிறோம். ஒருவேளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதரன் அல்லது சகோதரி கூறலாம், ஐயா இப்படியெல்லாம் விட்டுக் கொடுத்தால் மற்றவர்கள் ஏமாற்றி விடுவார்களே, நம்மை ஏய்த்து விடுவார்களே, அவர்களுக்காக நாம் உண்மை எது என்று நின்று போராடக்கூடாதா என்று கேட்கலாம். என் அருமையான சகோதரியே, சகோதரனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர் நிமித்தம் நீ விட்டுக் கொடுக்கும் பொழுது, எல்லை விடாமல் நீ உன்னை தாழ்த்தும் பொழுது, கீழே இறங்கி வரும்பொழுது உன்னை உயர்த்துவது அவருடைய வேலையாகும். நிச்சயமாய் உன்னை உயர்த்துவார், உனக்காக அவர் போராடுவார். இயேசு தம்மை தாழ்த்தினாரே, பிதா என்ன செய்தார் தெரியுமா? இதோ 9வது, 10வது, 11வது வசனங்களை பாருங்கள். தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி அவருடைய நாமத்தில் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் எல்லோருடைய முழங்காலும் முடங்கும்படிக்கு மேலான நாமத்தை
இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகளையாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்திருந்தார் என்று பார்க்கிறோம். இயேசுவுக்காக தன்னை தாழ்த்தி நஷ்டப்பட்டவன் ஒருவனும் கிடையாது. உன்னை உயர்த்துவது, உன்னுடைய நீதியை நிலைநாட்டுவது, உனக்காக போராடுவது அவர் செய்வார், நிச்சயம் செய்வார். ஆனால் தாழ்த்த வேண்டியது, எல்லை விடாமல் தாழ்த்த வேண்டியது, விட்டுக் கொடுப்பது உன்னுடைய பொறுப்பு. பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் நாங்கள் உம் கரத்திலே ஒப்பு கொடுத்து விட்டு நீர் எங்களுக்காக போராடுவீர் என்கிற நம்பிக்கையோடு எங்களை தாழ்த்த, விட்டுக் கொடுக்க, எல்லையிடாமல் தாழ்த்த கிருபை தாரும் சுவாமி. இந்த சமயத்தில் கூட ஏதாவது பிரச்சனை இருக்குமானால், எங்களுடைய பெருமை நிமித்தமாக இந்த முறிவு ஏற்பட்டிருக்குமானால், அந்த உறவை சரிப்படுத்த எங்களுக்கு மனப்பான்மை தாரும், கிருபை தாரும். இயேசுவின் நிமித்தமே வேண்டிக் கொள்கிறோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்வு ஐக்கியத்தின் வாழ்வு என்று இரண்டாவது அதிகாரத்தில் பார்த்து வருகிறோம். ஐக்கியத்தின் பிரச்சனைகளை குறித்து பவுல் எழுதுகிறார். சுயத்தை நடுமையமாக வைத்து இயங்கும் போது ஒருவரோடு ஒருவர் நாம் ஐக்கியப்படுவது முடியாத காரியம் என்று கூறுகிறார். இன்றைக்கு ஒருவேளை குடும்ப வாழ்விலும் சபை வாழ்விலும் மற்றும் மனித உறவுகளிலும் உள்ள ஒரு பிரச்சனை சுயத்தை நடுமையமாக வைத்து இயங்கக்கூடிய ஒரு தன்மை. ஆயினாலே இந்த ஐக்கியத்திற்கு மாதிரியாக இயேசு கிறிஸ்துவை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். இதையும் கடந்த நாட்களிலே கவனித்தோம். நம்முடைய ஆண்டவர் தம்மை தாழ்த்தினார், எல்லாவற்றையும் விட்டுக் கொடுத்தார், கீழிறங்கி வந்தார் என்று பார்த்தோம். இதையெல்லாம் குறித்து நாம் கவனிக்கும் போது ஒருவேளை நமக்குள்ளே வரக்கூடிய ஒரு எண்ணம், யார் விதமாக வாழ முடியும்? மனிதன் இயல்பாகவே சுயத்தை நடுமையமாக வைத்து இயங்கக்கூடியவன், சுயநலமுள்ளவன், மனிதர்களோடு மற்ற மனிதர்களோடு ஐக்கியமாக வாழ்வது அவனால் கூடாத காரியம். ஆகினாலே யாருக்கு இதெல்லாம் முடியும் என்று ஒருவேளை நாம் யோசிக்கலாம். அதற்குத்தான் பவுல் 12-13 வசனங்களிலே இந்த ஐக்கியத்தின் வல்லமையை நமக்கு விளக்கி காட்டுகிறார். பிலிப்பியர் 2:12-13 வசனங்களை எடுத்துக் கொள்வோம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாயிருக்கும் போது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்க இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று 12 எழுதுகிறார். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று கூறுகிறார். 13 ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் சேவையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார் என்று கூறுகிறார். இந்த ரெண்டும் ஒன்றுக்கொன்று முரணான கருத்துக்களாய் காணப்படலாம். நான் கிரியை செய்ய வேண்டும் என்று 12 கூறுகிறார். உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறவர் கடவுள் என்று 13 கூறுகிறார். ரெண்டும் ஒன்றுக்கொண்டு பொருத்தமான கருத்துக்களா? ஆம், பொருந்தக்கூடியவைதான். ஒரு நாணயத்தை எடுத்துக் கொள்ளுவோமானால் நாணயத்திற்கு விசுவாச வாழ்க்கை என்று பெயர் கொடுப்போமானால் அந்த விசுவாச வாழ்க்கையின் ஒரு பக்கத்திலே உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று எழுதியிருக்கிறது. பிரயாசப்படுங்கள் என்று எழுதியிருக்கிறது. அடுத்த பக்கத்திலே கடவுள் உங்களிலே கிரியை செய்கிறார் என்று எழுதியிருக்கிறது. ரெண்டும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய கருத்துக்கள் தான். நாம் இயேசு கிறிஸ்துவை நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அன்றிலிருந்து தெய்வம் நம்முடைய உள்ளங்களிலே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். ஆகினாலே ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி நான் பூரணப்பட்டவன் என்று எண்ணிவிட முடியாது. கடவுள் என்னிலே கிரியை செய்து முடித்துவிட்டார், என்னை ஒரு அழகான வடிவமாக உருவாக்கி அமைத்துவிட்டார், இனி எல்லாம் முடிந்தது என்று நாம் யோசிக்கவே முடியாது. பரிசுத்த வாழ்க்கையின் வாயிலே காலடி எடுத்து வைத்திருக்கிறோம், அவ்வளவுதான். பரிசுத்தாவியானவர் நம்முடைய கிரியையை துவக்கியிருக்கிறார், அவ்வளவுதான். தெய்வம் மனிதனிலே கிரியை செய்வது மிகவும் அற்புதமான ஒரு காரியமாகும். இந்த கருத்து பவுலுக்கு அடிக்கடி மிகவும் விசேஷமான ஆழத்தையும் அன்பையும் அவர் உள்ளத்திலே உண்டாக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருந்திருக்கிறது. எபேசியர் 3 எடுத்து பாருங்கள். 20 வசனத்திலே அவர் என்ன சொல்கிறார்? நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும்
நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக என்று கூறுகிறார். தெய்வம் நம்மிலே கிரியை செய்கிறார் என்பதை குறித்து யோசித்து பார்த்த அளவிலே அவருடைய உள்ளம் துதியினாலும் ஆராதனையினாலும் பொங்கி வருகிறது. ஏன், அவ்வளவு விசேஷமான ஒரு கருத்தாகும் இது. கடவுள் என்னிலே கிரியை செய்கிறார், இது பவுலுக்கு மிகவும் விசேஷமான ஒரு கருத்து. அருமையான சகோதர நேசகோதரியே, உனக்கும் எனக்கும் கூட இது ஒரு விசேஷமான கருத்துதான். நம்முடைய தோல்விகளிலே பலவீனங்களிலே எத்தனையோ முறை விழுந்து போய் சோர்ந்திருக்கும் சமயத்திலே நாம் நினைப்பூட்டிக் கொள்ள வேண்டிய ஒரு கருத்து, என்னுடைய முயற்சி அல்ல, என்னிலே கிரியை செய்கிறவர் வல்லமையுள்ள தேவன் என்கிற ஒரு கருத்து. அவருடைய வல்லமைக்கு எது அடையாளமா இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பினாலே அதே வல்லமை. அந்த வல்லமை என்னிலும் கிரியை செய்கிறது. மரணத்தை மேற்கொண்டு எல்லா விதமான கட்டுகளையும் அறுத்து இருந்து இயேசு கிறிஸ்துவை எழுப்பின அந்த வல்லமை என்னிலும் கிரியை செய்கிறது. அவரால் கூடாதது ஒன்றுமில்லை, அந்த வல்லமையினாலே சாதிக்க கூடாதது ஒன்றுமில்லை. ஒருவேளை உன்னை அடிக்கடி தோல்வியுறப் பண்ணும் பாவம் எது, அடிக்கடி நீ விழுந்து போகக்கூடிய பலவீனம் எது, மறுபடியும் மறுபடியுமாக அறிக்கையிட்டு மனம் திரும்பி வந்தும் அதிலே மறுபடியும் மறுபடியும் தவறி போகிறாயே, இதை குறித்து சோர்வோடு காணப்படுகிறாயே, அந்த பாவத்தின் மேல் கூட அந்த வீழ்ச்சியின் மேல் கூட உனக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய வல்லமை ஆகுது. நீ செய்யும் காரியம் அல்ல, அவர் உன்னிலே கிரியை செய்கிறார். ஒரு தோட்டக்காரன் ஒரு சமயம் காப்பு ரோஜா கொடி ஒன்றை கொண்டு வந்து தன்னுடைய தோட்டத்திலே நட்டு வைத்தானாம். சில நாட்கள் கழித்து அழகான ரோஜா மொட்டுக்கள், மனமுள்ள மொட்டுக்கள், அவற்றை கொண்டு வந்து இந்த காட்டு ரோஜா கொடியிலே ஒட்டி வைத்தானாம். அநேக வாரங்கள் கழிந்தன. அந்த தோட்டத்தில் உள்ள மற்ற செடிகள் எல்லாம் அழகாக பூத்து குலுங்கும்படியான காலம். அந்த சமயத்திலே இந்த காட்டு ரோஜா கொடியும் கூட அழகான மனம் நிறைந்த ரோஜா மலர்களை கொடுத்ததாம். அப்போது தோட்டக்காரன் அந்த கொடியை பார்த்து சொன்னானாம், நீயாகவே கொடுத்ததல்ல, நான் உனக்குள்ளே வைத்தது உன்னை இப்படி செய்ய ஏவிற்று என்று சொன்னானாம். அவிதமாகத்தான் ஆண்டவரும் நம்மை பார்த்து, உன்னிலே நீ அசுத்தம் உள்ளவன், உன்னிலே நீ கோபமும் மூர்க்கமும் உள்ளவன், சுயநலம் நிறைந்தவன், ஆனால் உனக்குள்ளே நான் கிரியை செய்யும் பொழுது, என் ஆவியை உனக்குள்ளே நான் வைக்கும் பொழுது, நீ அன்புள்ளவனாய் தூய்மை உள்ளவனாய் என்னைப் போல பரிசுத்தம் உள்ளவனாய் மாற முடியும் என்று கூறுகிறார். கடவுள் நம்மிலே கிரியை செய்கிறார். ஆயினாலே ஐக்கியம் சாத்தியமாகிறது. நம்முடைய சுயத்தை சுயநலத்தை மேற்கொள்ளக்கூடியது கடவுளின் கிரியைதான். அது மட்டுமல்ல, இரண்டாவதாக பயன் சொல்லுகிற காரியம் நாணயத்தின் அடுத்த பக்கம், நீங்கள் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று கூறுகிறார். கடவுள் நம்மளே கிரியை செய்யும் பொழுது நானும் கிரியை செய்ய வேண்டும். அவர் நம்மளே கிரியை செய்கிறார், நாம் கிரியை செய்கிறோம். அவர் நம் மூலமாக கிரியை செய்வதற்கு இடம் கொடுக்கிறோம். அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று கூறுகிறார். ரட்சிப்பு இலவசமாக கிடைத்துவிட்டது, இனி நான் ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை என்று சுயந்தரித்தனமாக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலையல்ல விசுவாச வாழ்க்கை. ரட்சிப்பை கிருபையினாலே பெற்றேன், இப்போது என் கடவுள் என்னுடைய கிரியை செய்வதற்கு நான் இடம் கொடுப்பேன், அவருக்காக என்னால் ஆறுபடி நான் கீழ்ப்படுவேன் என்று ஒப்புக் கொடுப்பதுதான் விசுவாச வாழ்க்கையாகும். என்னிலே தெய்வம் கிரியை செய்கிறார், நான் அவருக்காக ஜீவிக்க வேண்டும். இப்படி ஜீவிக்கும் போது ஐக்கிய வாழ்வு சாத்தியமாகிறது. பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய பலவீனங்களிலும் வீழ்ச்சிகளிலும் தோல்விகளிலும் நீர் எங்களிலே கிரியை செய்கிறீர்கள் என்று எண்ணி பார்க்கும் போது நாங்கள் உங்களை துதிக்கிறோம், தைரியம் கொள்ளுகிறோம். அதே சமயத்தில் ஆண்டவரே, இன்னும் நாங்கள் எங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட கீழ்ப்படிய கிருபைதாரும். இயேசுவின் நிமித்தமே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பிலிப்பியர் இரண்டாவது அதிகாரத்தில் ஐக்கிய வாழ்வை பற்றி மட்டுமல்ல சாட்சியின் வாழ்வை குறித்தும் பவுல் எழுதுகிறார்.
பதினான்காவது வாரம் முதல் 30வது வசனம், 14வது வசனம் முதல் 30வது வசனம் வரை உள்ள பகுதியிலே சாட்சியின் வாழ்வை குறித்து சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்வு ஐக்கிய வாழ்வு மட்டுமல்ல, சாட்சியின் வாழ்வுமாகும். ஐக்கியம் என்று கூறும்போது ஒருவேளை நாமே அனுபவித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம், அது மட்டும் போதாது, இந்த ஐக்கியம் மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சியாகவும் இருக்க வேண்டும். ஐக்கியம் வாழ்விலே ஒரு முடிவு ஆகிவிட முடியாது. ஐக்கியத்திற்காகவே நாம் வாழ்வர்களாக இருக்க முடியாது. ஐக்கியத்தின் மூலமாக கடவுளுக்கு சாட்சிகளாய் இருக்க வேண்டும். இதைத்தான் பவுல் எடுத்துக்காட்டுகிறார். சாட்சியின் வாழ்வை குறித்து 14வது வசனம் முதல் 30வது வசனம் வரை இந்த 2வது அதிகாரத்தில் அவர் சொல்லும் சில காரியங்களை நாம் கவனிப்போம். முதலாவது, இந்த சாட்சி எப்படிப்பட்ட சாட்சி என்று 14வது 15வது வசனங்களிலே எடுத்துச் சொல்லுகிறார். நாம் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடத்தவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று இந்த 2 வசனங்களிலே அவர் சொல்லுகிறார். இதிலே முதல் வசனத்தை எடுத்துக் கொள்வோம். எப்படி சாட்சியாயிருப்பது? 2 காரியங்கள் எடுத்துச் சொல்லுகிறார். ஜீவ வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசியுங்கள் என்று சொல்லுகிறார். இதுவும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்களை போன்றதாகும். ஒரு பக்கம் என்ன எழுதியிருக்கிறது? ஜீவ வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று எழுதியிருக்கிறது. அடுத்த பக்கம் என்ன எழுதியிருக்கிறது? உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசியுங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு சுவாமி உயிர்த்தெழுந்த பிறகு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை யோவான் 20வது அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். என் பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று கூறுகிறார். அதே யோவான் 17வது அதிகாரம் 18வது வசனத்திலே என் பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை உலகத்திற்குள்ளே அனுப்புகிறேன் என்று கூறுகிறார். உலகத்திற்குள்ளே போய் அங்கு நாம் சாட்சிகளாயிருக்க வேண்டியது அவருடைய திருச்சித்தமாக இருக்கிறது. உலகம் என்றால் என்ன அர்த்தம்? எங்கே நம்மை அவர் வைத்திருக்கிறாரோ, எந்த சமுதாயத்திலே, எந்த சூழ்நிலையிலே, எந்த இடத்திலே நம்மை வைத்திருக்கிறாரோ அங்கே நாம் சாட்சிகளாயிருக்க வேண்டும். எப்படி சாட்சிகளாயிருக்க வேண்டும்? ஜீவ வசனத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும், சுடர்களைப் போல பிரகாசிக்க வேண்டும். சுடர்களைப் போல பிரகாசிப்பதென்றால் என்ன அர்த்தம்? சுடர்கள் என்று இங்கே கூறப்படுவது ஒரு விளக்கில் காணப்படுகிற வெளிச்சத்தை குறிக்கும் ஒரு வார்த்தை ஆகும். வெளிச்சம் அந்த விளக்குக்கு இயற்கையாகவே உரியதல்ல, விளக்கிலே வெளிச்சம் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படித்தான் நாமும் விளக்குகளாயிருக்கிறோம். நமக்குள்ளே இருக்கும் சுடர் கடவுளாலே பரிசுத்தாவியானவர் மூலமாக வைக்கப்படுகிற சுடராகும். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அதே இயேசு சுவாமி நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று கூறினார். அவர் ஒளியாகவும் நாம் வெளிச்சமாகவும் இருக்கிறோம். அவருடைய ஒளி நம்மிலே பிரகாசிக்கும் போதுதான் நாம் சாட்சிகளாயிருக்க முடியும். சந்திரனை எடுத்துக்கொள்வோம். நிலாவுக்கு சொந்தமாக வெளிச்சம் கிடையாது. நிலா சூரியனின் வெளிச்சத்தை பிரதிபலித்து காட்டுகிறது. அப்படியேதான் ஒரு கிறிஸ்தவனும் தானாகவே பிரகாசிக்க முடியாது. என்னுடைய நல்வாழ்க்கை, என்னுடைய நற்கரியர்கள் மற்றவர்களை ஆகர்ஷிக்க வேண்டும் என்று நாம் எண்ணுவோமானால் தோல்வியுற்றுத்தான் போவோம். நமக்குள்ளே நல்வாழ்க்கையும் நற்கரியர்களும் கிடையாது. ஆனால் என் ஆண்டவரின் ஒளியை நான் பிரதிபலித்து காட்டுவேன், அவருடைய அன்பு, அவருடைய பரிசுத்தம் என்னிலே காணப்படட்டும் என்று ஒப்புக் கொடுப்போமானால் அப்பொழுதுதான் நாம் சாட்சிகளாக இருக்க முடியும். வாழ்க்கையின் மூலமாய் சாட்சி, வார்த்தையின் மூலமாய் சாட்சி, செயல்களின் மூலமாய் சாட்சி, சொற்களின் மூலமாய் சாட்சி. இதைத்தான் இந்த வசனத்திலே பவுல் எடுத்துக்காட்டுகிறார். சுடர்களைப் போல பிரகாசிக்க வேண்டும், வாழ்க்கையிலே சாட்சியாயிருக்க வேண்டும். என்னுடைய செயல்கள், என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய மனித உறவுகள், என்னுடைய மற்ற எல்லா பிரதிபலிப்பும் காரியங்களும் சாட்சியாய் இருக்க வேண்டும். மற்றவர்கள் எனக்கு விரோதமாக கிரியைகள் செய்யும்போது எந்த விதமாக நான் அதற்கு பிரதிபலித்து காட்டுகிறேன், என்னுடைய உணர்ச்சிகள் எப்படி இருக்கின்றன, என்னுடைய பிரதிக்கிரியைகள்
எப்படி இருக்கின்றன என்பது முக்கியமான ஒரு காரியமாகும். இன்றைக்கு அநேகர் ஒருவேளை வார்த்தைகளிலே சாட்சியாக இருக்கிறோம், வாழ்க்கையிலே சாட்சியாக இருப்பதற்கு தவறி விடுகிறோம். குடும்ப வாழ்விலே அநேக சமயம் பெற்றோருக்கு இருக்கும் ஒரு பெரும் பாரம் தன்னுடைய பிள்ளைகள் இயேசு சுவாமியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. ஆனால் அதே பெற்றோர் குடும்ப வாழ்விலே தங்கள் வாழ்க்கையின் சாட்சியை காத்துக் கொள்வதற்கு தவறி விடுகிறார்கள். எழுச்சலின் ஆவி, பொறுமையற்ற தன்மை, மூர்க்கம், கோபம் இதையெல்லாம் வீட்டிலே காணப்படுகிறது. மற்றவர்களை பற்றி குறை சொல்வதும், அடுத்தவர்களை பற்றி இல்லாததை சொல்லாததெல்லாம் பேசுவதும் வீட்டிலே காணப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே பிள்ளைகள் தெய்வ பயம் உள்ளவர்களாக, இயேசு சுவாமியை நேசிக்கிறவர்களாக வளர முடியுமா? என் அருமையான பெற்றோனே, நீ உன் பிள்ளைக்காக பாரம் கொண்டவனாய் இருக்கிறாய். ஆனால் உன் வாழ்வு உன் சொந்த வீட்டிலேயே சாட்சியின் வாழ்வா இல்லையே? இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது உன்னுடைய வாயின் வார்த்தைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? இப்படித்தான் அலுவலகத்திலும் சமுதாய வாழ்க்கையிலும் நண்பர்களின் நடுவிலும் நம்முடைய வார்த்தைகள் சொல்லுவது வாழ்க்கை மறுத்து விடுகிறது, சாட்சி பலனற்று போய்விடுகிறது. நாயனாலே தான் பவுல் எழுதுகிறார், உலகத்திலே சுடர்களைப் போல நீங்கள் பிரகாசிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் ஒளியை பிரதிபலிக்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். அன்றாடகம் அவருடைய பரிசுத்தம், அவருடைய அன்பு உங்களிலே காணப்படும்படி இடம் கொடுங்கள் என்று கூறுகிறார். இது மட்டும் போதாது, வாழ்க்கையிலே மட்டும் சாட்சியாக இருந்தால் போதாது, வார்த்தையிலும் சாட்சியாக இருக்க வேண்டும். இன்றைக்கு சில சொல்லுவார்கள், ஏன் நான் சாட்சி சொல்ல வேண்டும், என் வாயை திறந்து இயேசுவுக்காக நான் பேச வேண்டிய அவசியம் இல்லையே, அதற்காக நான் வாழ்ந்தால் போதுமே என்று கூறுகிறவர்கள் இன்றைக்கு உண்டு. வாழ்ந்தால் போதாது, வார்த்தையிலும் சாட்சி இருக்க வேண்டும் என்று திருமறை தெளிவாய் போதிக்கிறது. ஆண்டவர் சீஷர்களை பார்த்து அப்போஸ்தலர் முதலதிகாரம் 8வது வசனத்தில் என்ன சொன்னார்? நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியாயிருப்பீர்கள் என்று சொன்னாரே. சாட்சி என்று கூறும்போது பேசுகிறவன் தானே சாட்சி. ஒரு ஊமை சாட்சியாக இருக்க முடியுமா? சாட்சி என்று கூறும்போது வாயை திறந்து பேச வேண்டும் என்பது அவசியமாகிவிடுகிறது. ஆகினாலே வாழ்க்கையினால் மட்டுமல்ல, வார்த்தையினாலும் சாட்சியாயிருக்க வேண்டும், செயலினால் மட்டுமல்ல, சொல்லினாலும் சாட்சியாயிருக்க வேண்டும். நீங்கள் ஜீவ வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று பவுல் கூறுகிறார். இந்த உலகத்திலே சத்தியத்திற்கு இடமில்லாதபடி பொய்யானது பெருகி இருக்கிறது, அசத்தியமானது மறைந்து கிடக்கிறது. இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலே சத்தியத்தை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள், அதை எடுத்துச் சொல்லுங்கள் என்று பவுல் கூறுகிறார். ரெண்டு விதமான சாட்சி நம்மிலே காணப்பட வேண்டும், வாழ்க்கையிலும் சாட்சி, வார்த்தையிலும் சாட்சி, சொல்லிலும் சாட்சி, செயலிலும் சாட்சி. ஆண்டவர்தானே இந்த கிருபையை தருவாராக. பிரார்த்தனை செய்வோம். ஆண்டவரே, எங்களுக்கு சாட்சியாயிருக்கக்கூடிய அழைப்பை நீர் கொடுத்திருக்கிறீர் சுவாமி. எங்களாலே சாட்சியாயிருக்க முடியாது, உம்முடைய வெளிச்சத்தை நாங்கள் பெற்று உமக்கென்று பிரகாசிக்க கிருபை தாரும். சொல்லிலும் சமயம் ஏற்படும் போது சாட்சிகளாயிருக்க கிருபை செய்யும். இயேசுவி நிமித்தமே வேண்டிக் கொள்கிறோம், ஆமென். சாட்சியின் வாழ்வை குறித்து திருப்பிய 2வது அதிகாரத்திலே பவுல் கூறின வாக்கியங்களை நாம் நேற்றைய தினம் பார்த்தோம். தொடர்ந்து கவனிப்போம். திருப்பிய 2வது அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் எங்கே சாட்சிகளாயிருக்க வேண்டும் என்று பவுல் எடுத்துச் சொல்லுகிறார். கோணிலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடத்தவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 14வது வசனத்திலே உலகத்திலே நீங்கள் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். உலகம் என்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே அடிக்கடி காணப்படுகிற ஒரு வார்த்தை. உலகம் என்று கூறும்போது மனிதர்கள் நிறைந்த உலகம் ஒன்று உண்டு. இன்னும் உலகம் என்று கூறும்போது கடவுளுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய உலகம், அவருடைய திட்டங்களுக்கும் சித்தத்திற்கும் அமைந்து கொடுக்காத உலகம், முரட்டாட்டம் பண்ணும்படியான உலகம், அவருக்கு விரோதமான வாழ்க்கை பண்பு, வாழ்க்கை நடை, இவை உலகத்தை நமக்கு வெளிக்காட்டுகிறது என்று யோவான் முதல் நிருபத்திலே 2வது அதிகாரம் 15வது 16வது வசனங்களிலே எடுத்துச் சொல்கிறார். அங்கு என்ன பார்க்கிறோம்? இதோ மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை
இதையெல்லாம் சேர்ந்தது உலகம் என்று கூறுகிறார். இந்த பவுலும் நமக்கு உலகம் என்றால் என்ன என்று 15வது வசனத்தில் விளக்கி சொல்கிறார். கோணலும் மாறுபாடுமான சந்ததி. கோணல் என்று கூறும்போது வாழ்க்கை பண்பை எடுத்து காட்டுகிறது. இன்றைக்கு உலக வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோமானால், மனித சமுதாயத்தில் மற்றவர்கள் செய்யும் வாழ்க்கை எடுத்துக்கொள்வோமானால், அவர்களுடைய வாழ்க்கை பண்பு கோணலாய்த்தான் இருக்கிறது. தங்களுக்கென்று நேர்மையான வாழ்க்கை பண்பு கிடையாது. சன்மார்க்க நீதி வேந்தரி வாழ்வது அனைவருக்கு இயலாத காரியமாக இருக்கிறது. சிறு காரியங்களிலே கூட, ஒருவேளை வேலையானாலும் சரி, வியாபார பழக்க வழக்கங்களானாலும் சரி, தொழிலின் காரியங்களானாலும் சரி, எல்லாவற்றிலும் கோணலைத்தான் பார்க்கிறோம். சமீபத்தில் ஒரு ஆசிரியர் பேசிக் கொண்டிருந்தார். அவர் சொன்னார், ஐயா, நான் ஆசிரியனாக இருக்க வேண்டுமானால் ஒரு நல்ல கிறிஸ்தவனாக இயேசுவுக்கு பிரியமான சீஷனாக இருக்க முடியாது. காரணம், கள்ள ஆஜர் போட வேண்டியதா இருக்கிறது, வராத பிள்ளைகளும் வந்தார்கள் என்று கள்ள கணக்கு கொடுக்க வேண்டியது இருக்கிறது. அப்படி கொடுக்கவில்லையானால் அரசாங்கத்திலிருந்து இந்த பள்ளிக்கூடத்திற்கு கொடுக்க வேண்டிய பணம் வந்து சேராது. இதற்காக இப்படி செய்ய வேண்டியது இருக்கிறது. அதிகாரிகளும் வற்புறுத்துகிறார்கள். என் மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களிலே நான் ஈடுபட வேண்டியது இருக்கிறது என்று கூறினார். வியாபாரத்தில் இருந்த ஒருவர் அவர் சொன்னார், ஐயா, வியாபாரத்தில் இருக்க வேண்டுமானால் உண்மையான கிறிஸ்தவனால் யாரும் இருக்க முடியாது என்று கூறினார். ஏன்? வியாபார தொடர்புகளுக்காக மற்றவர்களை இழுத்துக் கொள்வதற்காக அநேக காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்கிறது. அவர்களுக்கென்று குடி போதை கொடுப்பதற்காக மது, பல வகை மது வாங்கி கொடுக்க வேண்டியது இருக்கிறது. இப்படியெல்லாம் மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களை செய்தால்தான் வியாபாரத்தில் வெற்றி காண முடிகிறது, மற்றவர்களின் தொடர்பு நமக்கு கிடைக்கிறது, எங்கே நான் கிறிஸ்தவனாயிருப்பது என்று அவர் துக்கப்பட்டு சொன்னார். இது எதை காட்டுகிறது? இந்த உலகத்தில் நான் வாழ வேண்டுமானால் உலகத்தின் கோணல்களுக்கேற்றவாறு நானும் கோணலாய்த்தான் மாற வேண்டும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இது உண்மையான ஒரு காரியமா? ஒரு கிறிஸ்தவ விசுவாசி இயேசுவுக்கென்று சாட்சியாயிருக்க விரும்புகிறவன் தன்னுடைய வாழ்க்கை பண்பை கோணலாய் மாற்றிக்கொள்ள வேண்டுமா? பவுல் இங்கே எச்சரிக்கையாக நமக்கு சொல்லுகிறார், கோணலான சந்ததியின் நடுவில் நீங்கள் சுடர்களைப் போல பிரகாசியுங்கள் என்று கூறுகிறார். ஜீவ வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். மற்றவர்களெல்லாம் செய்கிறார்கள், நானும் செய்தால் என்ன என்ற ஒரு சோதனை நமக்குள்ளே எழும்பலாம். எல்லாரும் லஞ்சம் கொடுக்கிறார்கள், லஞ்சம் கொடுத்தால்தான் முன்னேறி செல்ல முடியும், நானும் லஞ்சம் கொடுத்தால் என்ன? எல்லாரும் லஞ்சம் வாங்குகிறார்கள், நானும் லஞ்சம் வாங்கினால் என்ன? இப்படி உலகத்தின் போங்கு இந்த விதமாக இருக்கிறது. நானும் அந்த போங்கிலே சென்றால்தான் வாழ முடியும் என்கிற ஒரு எண்ணம் அநேகருடைய மனதிலே உண்டாகி விடுகிறது. அதற்காக தங்கள் மனசாட்சியை கரைப்படுத்தி விடுகிறார்கள், விசுவாச வாழ்க்கையை கெடுத்து விடுகிறார்கள். ஆனால் பவுல் நம்மை பார்த்து கூறும் காரியம் என்ன? உலகம் கோணல் உள்ளதுதான், உலகத்தின் வாழ்க்கை பண்பு கோணலானதுதான். ஆனால் இந்த கோணலான சந்ததியின் நடுவில் உங்களுடைய வாழ்க்கை ஜீவ வசனத்தின் வெளிச்சத்திலே நடத்தப்படட்டும் என்று கூறுகிறார். அதற்காகத்தான் ஜீவ வசனத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். பிடித்துக் கொண்டு சுடர்களைப் போல பிரகாசியுங்கள் என்று கூறுகிறார். இரண்டாவதாக, மாறுபாடுள்ள சந்ததி என்று இந்த சந்ததியை விளக்கி காட்டுகிறார். மாறுபாடு என்பது மதிப்பீடுகளை எடுத்து காட்டுகிறது. மாறுபாடுள்ள மதிப்பீடுகள் உள்ள ஒரு உலகம் இது. ஒரு கதை சொல்லப்படுகிறது. கடைக்குள்ளே ஒரு நாள் திருடன் நுழைந்து விட்டானாம். நுழைந்தவன் தனக்கு வேண்டியதெல்லாம் கொள்ளையடித்து விட்டு விளையாட்டாக கேலியாக ஒரு காரியம் செய்தானாம். என்ன செய்தானாம்? அங்காங்கு உள்ள பொருள்களில அவற்றின் விலையை குறிக்கும் ஒரு சிறு தாள் மாற்றி இருந்தது. அந்த தாளை மாற்றி விட்டானாம். விலை மதிப்புள்ள பொருட்களுக்கெல்லாம் குறைவான விலையுள்ள தாளை கொண்டு போய் பொறுப்பு விட்டான். விலை மதிப்பற்ற பொருட்களுக்கெல்லாம் விலை மதிப்புள்ள பொருட்களின் விலையை குறிக்கும் தாளை கொண்டு போய் மாற்றிவிட்டான். அடுத்த நாள் காலையில கடைக்குள்ளே வந்து பார்க்கிறவர்கள் விலை மதிப்புள்ளதெல்லாம் விலையற்றதாய் இருப்பதை பார்க்கிறார்கள், விலையற்றதாய் உள்ளதெல்லாம் விலை மதிப்புள்ளதாய் இருப்பதை பார்க்கிறார்கள். இதை போலத்தான் இந்த உலகத்திலும் கிரயம் உள்ளதெல்லாம் மலிவானதாய் காணப்படுகிறது, மலிவானதெல்லாம் கிரயம் உள்ளதாய் காணப்படுகிறது. சாத்தான் இந்த உலகத்திற்குள்ளே நுழைந்து எல்லா மதிப்பீடுகளையும் மாற்றிவிட்டான்.
விசுவாசிகளும் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை. கேவலம் விலைமதிப்பு அற்றதையெல்லாம் விலை மதிப்பு உள்ளது என்று எண்ணி அதை பிடித்துக் கொள்கிறோம், நாடி செல்கிறோம். ஆனால் விலை மதிப்புள்ளது எதுவோ, நிச்சயத்திற்கு ஏதுவானது எதுவோ, அதையெல்லாம் ஒதுக்கி விடுகிறோம். இந்த சூழ்நிலையில நாம் எப்படி சாட்சிகளாக இருக்க வேண்டும்? நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் சுடர்களைப் போல பிரகாசியுங்கள் என்று பவுல் கூறுகிறார். ஜீவ வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். கடவுளுடைய வசனம் உண்மையாகவே விலை மதிப்புள்ளது எது, விலை மதிப்பு இல்லாதது எது என்று நமக்கு தெளிவான ஒரு மதிப்பீட்டை எடுத்து காட்டுகிறது. அந்த வசனத்தை நாம் பிடித்துக் கொண்டால்தான் நம்முடைய மதிப்பீடு சரியாக இருக்க முடியும். மதிப்பீடு சரியாக இல்லையானால் நாம் சாட்சிகளாகவும் இருக்க முடியாது. கோணலான சந்ததி, மாறுபாடான சந்ததி, இந்த உலகம் இவ்விதமானது, இதன் நடுவில் நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று கடவுள் நம்மை அழைக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு கிருபையை அவர்தானே நமக்கு தருவாராக. பிரார்த்தனை செய்வோம். ஆண்டவரே, இதோ விலை மதிப்பீடுகள் எல்லாம் மாறிப்போன ஒரு உலகம், வாழ்க்கை பண்புகளும் கோணலாய் உள்ள ஒரு உலகம், இந்த உலகத்தின் நடுவில் தெளிந்த சிந்தி உள்ளவர்களாய், சரியான மதிப்பீடு உள்ளவர்களாய், நல்ல வாழ்க்கை பண்பை எங்களுக்கென்று அமைத்துக் கொண்டவர்களாய் நாங்கள் வாழ கிருபை தாரும், சாட்சிகளாக்கும். பரிசுத்தாவியானவர் மூலமாகவும் உம்முடைய வசனத்தின் மூலமாகவும் சரியான பாதையிலே எங்களை நீர் காத்துக் கொள்ளும். இயேசுவி நிமித்தமே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பவுல் பிலிப்பியருக்கு எழுந்த நிறுவத்தில் விசுவாச வாழ்வை குறித்து எழுதுகிறார், கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்வை குறித்து எழுதுகிறார் என்று நாம் இந்த நாட்களிலே படித்து வருகிறோம். இரண்டாவது அதிகாரத்தில் ஐக்கியத்தின் வாழ்வை குறித்து பவுல் கூறின வார்த்தைகளை கவனித்தோம். இப்பொழுது சாட்சியின் வாழ்க்கையை குறித்து அவர் கூறும் வார்த்தைகளை கவனித்து வருகிறோம். சாட்சியின் வாழ்வை பற்றி எங்கே நாம் சாட்சியாக இருக்க வேண்டும், எப்படி சாட்சியாக இருக்க வேண்டும், சாட்சிக்கான தடைகள் என்ன என்று இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். சாட்சியின் தடைகளை குறித்து பவுல் இரண்டாவது அதிகாரம் 16வது வசனத்திலே குறிப்பிடுகிறார். எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கத்தில்லாமலும் செய்யுங்கள். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் நீங்கள் சுடர்களை போல பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னார். தெய்வ வசனத்தை பிடித்துக் கொண்டு அதை நீங்கள் போதிக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்று சொன்னார். இதற்கெல்லாம் தடையாக இருக்கும் காரியங்கள் என்னவென்று இதோ 16வது வசனத்தில் எழுதுகிறார். முறுமுறுப்பு, தர்க்கிப்பு, இந்த ரெண்டுமே சாட்சிக்கு தடையான காரியங்கள். இந்த ரெண்டுமே சற்று எடுத்து கவனித்து பார்ப்போம். முதலாவது கூறப்படுகிற வார்த்தை முறுமுறுப்பு. இது உள்ளான ஒரு உணர்ச்சியை எடுத்து காட்டுகிறது. பழைய ஏற்பாட்டில் நாம் எடுத்து வாசித்தோமானால் கடவுளுடைய பிள்ளைகளான இஸ்ரவேல் மக்கள் அடிக்கடி அவர்கள் விழுந்து போன ஒரு பாவம் முறுமுறுப்பான காரியம். எகிப்திலே தாங்கள் அனுபவித்த காரியங்கள் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்று வனாந்திரத்திலே முறுமுறுத்தார்கள். தங்கள் உணவை குறித்து முறுமுறுத்தார்கள். தங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லை என்று முறுமுறுத்தார்கள். பலவிதமான கஷ்டங்கள், இடையூறுகள் ஏற்படுகின்றனவென்று முறுமுறுத்தார்கள். முறுமுறுப்பின் மக்களாய் கடவுளுடைய மக்கள் மாறிவிட்டார்கள். இந்த முறுமுறுப்பு கடவுளை துக்கப்படுத்திட்டு என்று பழைய ஏற்பாட்டிலே அடிக்கடி பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட நம்முடைய விசுவாச வாழ்க்கையில சாட்சிக்கு பெரிய தடையாக இருப்பது முறுமுறுப்பாகும். சில சமயம் இந்த முறுமுறுப்பு வார்த்தைகளின் வழியாய் வெளிக்கு நாம் காட்டாவிட்டாலும் உள்ளத்தில் ஒரு உணர்ச்சியாக இருக்கிறது. குறைபாடு உள்ளவர்களாகவே காணப்படுகிறோம். இந்த முறுமுறுப்பும் உள்ளத்தில் உள்ள குறைபாடும் அகத்தில் எழுதிலே தெரிந்து வருகிறது. அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் என்று சொன்னது போல அகத்திலே முறுமுறுப்பு இருக்குமானால் அது முகத்திலே தெரிந்து விடுகிறது. முகத்திலே சந்தோஷம் இல்லாத பொழுது, முகத்திலே குறைபாடு காணப்படும் பொழுது நாம் எப்படி சாட்சியாக இருக்க முடியும் அல்லவா? இதோ கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற சந்தோஷம் மற்றவர்கள் அவரென்று வருவதற்கு ஏதுவாயிருக்கிறது. அந்த சந்தோஷம் எப்பொழுது குறைபடுகிறதோ அப்பொழுது மற்றவர்கள் இழுக்கப்படுவதற்கு அது தடையாயிருக்கிறது. எல்லாருமையான நண்பனே, உன்னுடைய விசுவாச வாழ்க்கையில அன்றாடகம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வருகிற மகிழ்ச்சி உன்னிலே காணப்படுகிறதா? மற்றவர்கள் பார்க்கும் போது இதே திருப்தி உள்ளவனாக
மன நிறைவு பெற்றவனாக சந்தோஷம் பொங்கி வருகிறவனாக இருக்கிறாய் என்று காண்கிறார்களா? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே பலன் என்று நெகேமியாவின் நூலிலே நாம் வாசிக்கிறோம். இந்த உள்ளத்தின் திருப்தி மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. உள்ளத்திலே குறைபாடு இருக்குமானால் வெளியிலே சந்தோஷம் இல்லை. சில சமயம் மற்றவர்கள் நாம் எப்படி சூழ்நிலைகளை சந்திக்கிறோம் என்று நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சமயம் ஒரு கிராமத்தில் இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாசித்து அவருக்கு தங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுத்திருந்த ஒரு குடும்பத்தினர், அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாய் இருந்து பிறகு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்கள். கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லோரும் இவர்களை ஏளனம் செய்தார்கள். அவர்களுடைய விசுவாசத்து நிமித்தம் அவர்களுக்கு பலவிதமான இடையூறுகளை உண்டாக்கினார்கள். இருந்தாலும் இந்த குடும்பத்தினர் திருப்தியோடு கூட மகிழ்ச்சியோடு கூட கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து வந்தார்கள். ஒரு நாள் அந்த வீட்டிலே திடீரென்று மரணம் ஏற்பட்டு விட்டது. வீட்டிலே எல்லோரும் அருமையாக நேசித்த சிறிய குழந்தை, கடைசி மகன் வியாதிப்பட்டு சுகம் கிடைக்காதபடி இறந்து போனான். அன்றாரதும் குடும்ப ஜெபம் செய்வது அவர்களுக்கு வழக்கமாயிருந்தது. மாலைதோறும் மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி தாயும் தகப்பனுமாக அவர்கள் பாடி மகிழ்ச்சியோடு கூட தேவனை துதிப்பது வழக்கமாயிருந்தது. ஆனால் இன்றைக்கு மரணம் சம்பவித்த அன்றைக்கு சாயங்காலம் மற்றவர்கள் எல்லோரும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அக்கம் பக்கத்தில் உள்ள அயலார் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். பார்ப்போம், இன்றைக்கு இவர்கள் பாடுவார்களா, மகிழ்ச்சி கொள்வார்களா? எல்லாம் நன்றாயிருக்கும் பொழுது கடவுளை துதித்தார்கள், இப்பொழுது எப்படி என்று பார்ப்போம் என்று கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். வீட்டிலே வெறுமை, மரணத்தின் சாயல், துக்கம் காணப்படுகிறது. இருந்தாலும் பெற்றோர் தங்கள் மக்களை ஒன்றாய் கூட்டினார்கள், பாட ஆரம்பித்து விட்டார்கள், ஜெபித்து தேவனை துதித்து ஆராதித்தார்கள். மற்றவர்கள் பார்க்கும் பொழுது இதை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். என்ன, இவ்வளவு துக்கத்தின் நடுவிலும், இவ்வளவு ஒரு பெரிய பாரத்தின் நடுவிலும், ஏமாற்றத்தின் நடுவிலும் கடவுளை துதித்து பாடுவதற்கு இவர்களுக்கு எப்படி இந்த தைரியம் வந்தது, மன ஆறுதல் வந்தது என்று அதிசயப்பட்டார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை குறித்தும் அவர்கள் நேசித்த இரட்சகரை குறித்தும் அறிவதற்கு ஆவல் கொண்டார்கள். ஆம், அவர்களுடைய சாட்சி துக்கத்தின் சமயத்தில் அவர்கள் உள்ளத்தில் உள்ள உணர்ச்சியினாலும் வெளியிலே அவர்கள் காட்டிக்கொண்ட உணர்ச்சியினாலும் சாட்சி பலப்பட்டது. அதே சமயத்தில் ஒருவேளை மனம் குன்றி போய் முழுமுறுத்துக் கொண்டு உட்கார்ந்திருப்பார்களானால் அவர்களுடைய சாட்சி அந்த இடத்துல கெட்டு போயிருக்கும் அல்லவா? என் அருமையான நண்பனே, ஆபீஸிலோ மற்ற இடங்களிலோ வீட்டிலோ உன்னை காணுகிறவர்கள் நீ முழுமுறுப்புள்ளவனாக உன்னை காணுகிறார்களா? சூழ்நிலைகளை குறித்தும் மற்ற குறைபாடுகளை குறித்தும் முழுமுறுத்துக் கொண்டே இருப்பாயானால் உன்னுடைய சாட்சி கெடுகிறது என்பதை நினைவில் இருத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக தர்க்கிப்பு என்று பவுல் கூறுகிறார். இது ஒரு விசுவாசிக்கும் இன்னொரு விசுவாசிக்கும் உள்ள உறவில ஏற்படுகிற ஒரு குறையாகும். ஒருவரோடொருவர் போரிட்டு உரிமைக்காக வாதாடி தர்க்கிப்பது, அது மட்டுமல்ல ஒருவரை ஒருவர் நீதிமன்றத்திற்கு இழுத்துச் செல்வது. விசுவாசிகள் ஒருவரை ஒருவர் நேசிக்கும் போது உலகம் கிறிஸ்து அவர்கள் நடுவில் இருக்கிறார் என்பதை கண்டுகொள்கிறது. ஒருவரை ஒருவர் அன்பாயிருங்கள், இதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று உலகம் அறிந்து கொள்ளும் என்று இயேசு சுவாமி கூறியிருக்கிறார். தர்க்கிப்பும் நமக்குள்ளே சச்சரவும் இருக்குமானால் நம்முடைய சாட்சி கெட்டுவிடுகிறது. எத்தனை சபைகளிலே, ஜெப குழுக்களிலே, கிறிஸ்தவ ஐக்கியங்களிலே இன்றைக்கு தர்க்கிப்பை நாம் காண்கிறோம். ஒருவர் பெயரில் ஒருவருக்கு குறைபாடு, ஒருவரை ஒருவர் நீதிமன்றத்திற்கு இழுத்துச் செல்லக்கூடிய சூழ்நிலை, இதெல்லாம் நம்முடைய சாட்சியை கெடுப்பதாகும். உன்னிலே முறுமுறுப்பும் தர்க்கிப்பும் இருக்குமானால் நீ சாட்சியாயிருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை மாற்றி அன்பும் மகிழ்ச்சியும் பொங்கி ஓடும் ஒரு நிலையை ஆண்டவர்தானே அருள்வாராக. பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, எத்தனையோ முறை இந்த சாட்சி கெட்டுப்போயிருக்கிறது சுவாமி. நாங்கள் உமக்கென்று பிரகாசிக்க வேண்டியவர்கள், ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உண்மை பறைசாற்றி அறிவிக்க வேண்டியவர்கள். நாங்கள் குன்றி போய் முறுமுறுப்பிலும் தர்க்கிப்பிலும் வெற்றியை இழந்தவர்களாய் உட்கார்ந்திருக்கிறோம். மன்னித்தர்களும், எங்களுக்கு அன்பை தாரும், எங்கள் உள்ளத்திலே திருப்தி தாரும், மகிழ்ச்சி தாரும், சாட்சிகளாக்கும். இயேசுவி நிமித்தமே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.
மீன் பிடிக்கிறவன் அமைதியான ஒரு ஏரிக்கரையிலே உட்கார்ந்து கொண்டு மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறவன் தன்னுடைய நிழல் தண்ணீரிலே விழாதபடி பார்த்துக் கொள்வானாம். காரணம், அவனுடைய நிழலை கண்டு மீன்கள் பயந்து ஓடிவிடுமாம். அவ்விதமாகத்தான் இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டுமானால், மற்றவர்களை அவரன்று இழுத்துக்கொண்டு வர வேண்டுமானால், சுயத்தின் நிழல் சுயத்தின் சாயல் நம்முடைய சாட்சியிலே சிறிதளவும் இருக்கக்கூடாது. இதைத்தான் பவுல் பிலிப்பியர் 2வது அதிகாரத்திலே எடுத்துக்காட்டுகிறார். சாட்சிக்கு எடுத்துக்காட்டுகளாக 3 விசுவாசிகளை குறித்து அவர் இங்கு எழுதுகிறார். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 17வது வசனம் முதல் 30வது வசனம் வரை உள்ள பகுதியிலே 3 ஆட்களை நாம் பார்க்கிறோம். முதலாவது தம்மை குறித்தே எழுதுகிறார். 17வது வசனத்திலும் 18வது வசனத்திலும் தன்னை குறித்து கூறுகிறார். தன்னை தியாகம் செய்த பவுல் இங்கு நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு 19வது வசனம் முதல் 24வது வசனம் வரை தன்னை மறந்த தீமோத்தேயுவை குறித்து பார்க்கிறோம். பிற்பாடு 25வது வசனம் முதல் 30வது வசனம் வரை தன்னை ஊற்றி கொடுத்த எப்பாப்ரோதித்துவை குறித்து பார்க்கிறோம். 3 பேர் சுடர்விட்டு பிரகாசித்தார்கள், இயேசுவுக்கு சாட்சியாய் இருந்தார்கள், சாட்சியின் வாழ்வுக்கு எடுத்துக்காட்டுகளாய் காணப்படுகிறார்கள். ரகசியம் என்ன? அவர்களிலே சுயம் மறைந்து கிறிஸ்து காணப்பட்டதுதான் ரகசியம். யோவான் ஸ்நானகன் யோவான் எழுதிய நற்செய்தி நூலிலே 3வது அதிகாரம் 30வது வசனத்திலே கூறின ஒரு வசனத்தை பார்க்கிறோம். அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும் என்று கூறுகிறார். கிறிஸ்து பெருகும் பொழுது நான் என்கிற சுயம் சிறியதாகும் பொழுது நம்முடைய சாட்சி வல்லமைப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு நம்மில் அநேகர் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்கள் மூலமாகவும் சொற்கள் மூலமாகவும் அடிக்கடி யாரை குறித்து பறைசாற்றிக் கொண்டிருக்கிறோம்? நம்மை குறித்தே. சில மனிதரோடு 5 நிமிஷம் பேசினால் போதும், தங்களுடைய சாதனைகளையும் தங்களுடைய சுய பெருமையையும் தங்களுடைய குடும்ப பாரம்பரியங்களையும் எடுத்துச் சொல்லிவிடுவார்களே ஒழிய அவர்களிலே இயேசு கிறிஸ்துவை கொஞ்சம் கூட காண முடியாது. ஏன்? ஒரு மனிதன் சுயத்தினால நிறைந்திருக்கும் போது இயேசு கிறிஸ்து அங்கே வெளிப்படுவதில்லை. கடவுளுக்கும் உனக்கும் ஒரே நேரத்தில் உன்னாலே மகிமை கொடுக்க முடியவே முடியாது. ஒன்று, உன் வாழ்விலிருந்து அவருக்கு மகிமை உண்டாக வேண்டும், அல்லது உன் வாழ்விலிருந்து உனக்குத்தான் மகிமை உண்டாக வேண்டும். ரெண்டு பேருக்கும் ஒரே சமயத்தில் ஒரே வாழ்விலிருந்து மகிமை உண்டாக முடியாது. பவுல் என்ன சொல்கிறார்? 17வது வசனத்திலே, உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வாழ்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன் என்று சொல்லுகிறார். உங்கள் நிமித்தமாக, பிலிப்பியராகிய உங்கள் நிமித்தமாக நான் முழுவதுமாய் பலியாக கொடுக்கப்பட்டாலும் அதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைவேன் என்று சொல்லுகிறார். ஆம், மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் சாட்சி சொல்லும்போது அந்த சாட்சிக்கு ஒரு கிரயம் உண்டு. என்ன கிரயம்? நம்மை நாமே ஊற்றிக் கொடுப்பதுதான் அந்த கிரயம். ஒரு மெழுகுவர்த்தியை கவனித்திருக்கிறீர்கள் அல்லவா? அந்த மெழுகுவர்த்தி எவ்வளவு அதிகமாக கொழுந்துவிட்டு எரிகிறதோ, எவ்வளவு அதிகமாக பிரகாசிக்கிறதோ, அவ்வளவுக்கு அந்த மெழுகுவர்த்தி சிறியதாகிக் கொண்டே வருகிறது. மெழுகுவர்த்தி சிறியதாக சிறியதாக அதன் வெளிச்சம் அதிகரிக்கிறது. இப்படித்தான் நாமும் இயேசு கிறிஸ்துவுக்காக எரிந்து பிரகாசிக்கும் பொழுது எவ்வளவாக நம்மில் இருந்து ஒளி வருகிறதோ அவ்வளவுக்கு நாம் கிரயமும் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். என்ன கிரயம்? நம்மை நாமே ஊற்றி கொடுக்கும் கிரயம். தெசலோனிக்கேயருக்கு எழுதும்போது பவுல் சொல்கிறார், 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலே, நான் உங்களோடு கூட சுவிசேஷத்தை மட்டும் பகிர்ந்து கொள்ளாதபடி என்னையே கொடுப்பதற்கும் ஆயத்தமா இருக்கிறேன் என்று கூறுகிறார். அந்த வசனத்தை சற்று கவனிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 8வது வசனம், நாங்கள் உங்கள் மேல் வாங்கியாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம் என்று கூறுகிறார். நற்செய்தியை அள்ளி கொடுத்து விடுவது சுலபமாக இருக்கலாம், ஆனால் அந்த நற்செய்தியோடு கூட என்னையும் நான் கொடுக்க வேண்டும் என்று பவுல் அங்கே நமக்கு எடுத்து காட்டுகிறார். என் அருமையான நண்பனே, ஒருவேளை ஆண்டவருக்காக எத்தனையோ செய்வதற்கு ஆவல் உண்டு,
அவருக்காக கனி கொடுக்க விரும்புகிறாய், பயனுள்ள வாழ்வு வேண்டுமென்று கெஞ்சி கேட்டிருக்கிறாய். ஆனால் உன்னையே ஊற்றிக் கொடுக்க ஆயத்தமுள்ளவனாய் இருக்கிறாயா? மெழுகுவர்த்தி எரியும் பொழுது தான் உருகி போவதைப் போல உன் வாழ்வு உருகி போவதற்கு நீ ஆயத்தமாயிருக்கிறாயா? இயேசு சுவாமி என்ன சொன்னார்? என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்து நிமித்தமாகவும் ஒருவன் தன்னை இழந்து போனால் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லியிருக்கிறார். ஆம், சுவிசேஷத்தின் நிமித்தமாக நம்மை நாமே இழப்பதற்கும் நாம் ஆயத்தமாயிருக்கும் பொழுது அதுல நிச்சயமான கனி உண்டு. கோதுமை மணியானது தனித்திருந்தால் அது ஒன்றுமே கனி கொடுக்க முடியாது. ஆனால் நிலத்தில் விழுந்து செத்ததையானால் மிகுந்த பலன் கொடுக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா? கோதுமை மணி எப்படி நிலத்தில் விழுந்து சாகிறதோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே அநேக சந்தர்ப்பங்கள் நம்மை நாமே ஆண்டவருக்கென்று ஊற்றி கொடுப்பதற்கு வரும் சந்தர்ப்பங்கள் உண்டு. அந்த சந்தர்ப்பங்களில நம்மை நாம் கொடுக்கும்பொழுது அவ்வளவுக்கு அதிகமாக கனியும் உண்டு. இரண்டாவது எடுத்துக்காட்டாக பவுல் தீமோத்தேயுவை குறித்து சொல்லுகிறார். 19 வசனம் முதல் 24 வசனம் வரை தீமோத்தேயுவை குறித்து சொல்லுகிறார். தன்னையே மறந்த தீமோத்தேயு, 21 வசனத்தை எடுத்து பாருங்கள். மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். உனக்குரியதை நீ தேடும் பொழுது கிறிஸ்து இயேசுக்குரியதை நீ தேட முடியாது. உனக்கு நீ மகிமை கொண்டு வர விரும்பும் பொழுது கிறிஸ்து இயேசுக்கு மகிமை கொண்டு வர முடியாது. உன்னை குறித்தே நீ பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கிறிஸ்து இயேசுவை குறித்து நீ பேசும் வார்த்தைகளிலே வல்லமை இருக்க முடியாது. உன்னை குறித்து அக்கறை கொண்டு உன்னை நடுமையத்திலே வைத்து நீ இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை நீ எடுத்துக்காட்டவே முடியாது. இது நிச்சயமான ஒரு உண்மை. தீமோத்தேயுவின் வாழ்வில் இதைத்தான் பார்க்கிறோம். தீமோத்தேயு வாலிபன், அவனிடத்திலே ஒருவேளை பவுலைப் போல அவ்வளவு அதிக வரங்கள் இல்லை, பவுலைப் போல மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அளவுக்கு ஒரு தலைவனாகிவிடவில்லை. ஆனாலும் தனக்கு கொடுக்கப்பட்டிருந்த உத்தரவாதத்திலே, பொறுப்பிலே, சூழ்நிலையிலே சாட்சியாக விளங்குகிறான். சாட்சியாக விளங்குவதன் ரகசியம் என்ன? தன்னை மறந்து கிறிஸ்துவுக்காக அவன் இயங்குகிறான். தன்னை மறந்ததினாலே மற்றவர்களை குறித்து பாரம் கொள்வதற்கு வாய்ப்பு இருந்தது. 20 வசனத்திலே பாருங்கள், உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனையன்றி வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை என்று பவுல் எழுதுகிறார். ஆம், மற்றவர்களை விசாரிப்பதற்கு பாரம் இருக்க வேண்டுமானால் நம்மை குறித்து நாம் அக்கறையற்றவர்களாக இருக்க வேண்டும். என்னை குறித்தே நான் எண்ணிக்கொண்டிருப்பேனானால் மற்றவர்களின் பாரங்களை சுமப்பதற்கு சமயம் எங்கே? என்னுடைய கண்ணீரை துடைப்பதற்கே எனக்கு நேரம் இல்லாமல் இருக்கும்போது மற்றவர்களுடைய கண்ணீரை நான் துடைப்பது எப்படி? என்னுடைய காயங்களை நான் கட்டிக் கொண்டிருப்பதற்கு என்னுடைய சமயத்தை எல்லாம் பயன்படுத்தும் பொழுது மற்றவர்களுடைய காயங்களை நான் கட்டுவது எப்படி? அருமையான நண்பரே, உன் வாழ்வில் உள்ள பிரச்சனைகளிலும் உன்னுடைய குறைகளிலும் உன்னுடைய காயங்களிலுமே நீ மூழ்கிக் கொண்டு உன்னை குறித்தே நீ எண்ணிக்கொண்டிருப்பாயானால் மற்றவர்களுக்கு நீ பயனுள்ளவனாய் இருப்பது எப்படி? தன்னை மறந்த தீமோத்தேயு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறார். நம்மை நாமே ஊற்றிக் கொடுப்போம், நம்மை நாமே மறந்து கிறிஸ்துவுக்காய் வாழ்வோம், நிச்சயமாய் நாம் சாட்சியுள்ளவர்களாயிருப்போம். பிரார்த்தனை செய்வோம். ஆண்டவரே, எங்களுக்காகவே நாங்கள் வாழ்ந்த அந்த சுயநலத்தின் வாழ்வை எங்களுக்கு நீர் மன்னித்தருளும் சுவாமி. இன்றிலிருந்து நாங்கள் எங்களுக்காக வாழாதபடி, கொஞ்சம் கனியற்ற ஒரு பலனற்ற வாழ்வில் இருக்காதபடி எங்களை மறந்து உமக்காய் வாழ்ந்து கனி கொடுக்க கிருபை தாரும். இயேசுவி நிமித்தமே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சாட்சியின் வாழ்வை குறித்து பிலிப்பியர் 2 அதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கும் வசனங்களின் இறுதி பகுதிக்கு இன்றைக்கு வந்திருக்கிறோம். நேற்றைய தினம் சாட்சிக்கு எடுத்துக்காட்டுகளாக தன்னை தியாகம் செய்த பவுலை குறித்து பார்த்தோம், தன்னை மறந்த தீமோத்தேயுவை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு உங்கள் கையிலே திருமறை இருக்குமானால் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். பிலிப்பியர் 2 25 வசனம் முதல் 30 வசனம் வரை கவனிப்போம். எப்பா புரோதித்து என்கிற ஒரு மனிதனை குறித்து இங்கு பவுல் எழுதுகிறார். யார் இந்த எப்பா புரோதித்து? அவனுடைய பெயர், அவன் ஒரு புறஜாதியானா இருந்திருக்க வேண்டும், விக்கிரக வணக்கத்திலும் அந்நிய தேவதைகளின் வணக்கத்திலும் ஈடுபட்டிருக்க வேண்டும்,
கிரேக்கனாக இருந்திருக்க வேண்டும் என்பதை எடுத்து காட்டுகிறது. எப்பா புரோதித்து என்கிற பெயர் அப்ரோதித்து என்கிற தேவதையின் பெயரிலிருந்து வந்த ஒரு பெயராகும். அப்ரோதித்து கிரேக்க தேவதை ஆகும், சூதாடுகிறவர்களின் தேவதை அவர். இப்படியாக சூதாட்டத்திற்கு தங்களை முழுவதும் வெற்றி போட்டு வாழ்கிற மக்கள் எத்தனை பேர் உண்டல்லவா? இப்படியாக சூதாடுகிறவர்களின் தேவதை அப்ரோதித்து. அந்த அப்ரோதித்தின் பெயர் எப்பா புரோதித்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவனை குறித்து பவுல் என்ன கூறுகிறார்? அருமையான ஒரு விசுவாசி, என் சகோதரன் என்று சொல்லுகிறார். புறஜாதியானா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா ஜாதி வித்தியாசங்களும் இன வித்தியாசங்களும் மொழி வித்தியாசங்களும் எல்லா வேறுபாடுகளும் உடைந்து போகிறபடியினாலே எப்பா புரோதித்து எனக்கு சகோதரன் என்று பவுல் கூறுகிறார். நற்செய்தி, இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி எல்லாவிதமான தடைகளையும் உடைத்து போடுகிறது அல்லவா? இன்றைக்கு நாம் வாழும் உலகம் ஜாதியின் அடிப்படையிலும் நிறத்தின் அடிப்படையிலும் இனத்தின் அடிப்படையிலும் மொழியின் அடிப்படையிலும் எவ்வளவோ பாகுபட்டு பிரிந்து கிடக்கும் ஒரு உலகமாகும். இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி மக்களை ஒன்றுபடுத்துகிறது. பவுல் எப்பாப்ரோதித்துவை பார்த்து என் சகோதரன் என்று கூறுகிறார், உடன் சேவகன் என்று கூறுகிறார், உடன் வேலையாள் என்று கூறுகிறார். அதாவது ஊழியத்திலும் பாடு அனுபவிப்பதிலும் என்னோடு ஒன்றானவன், என்னைப் போலவே ஊழியம் செய்கிறவன், என்னைப் போலவே பாடு அனுபவிக்கிறவன் எப்பா புரோகித்து என்று எடுத்துச் சொல்கிறார். என் குறைச்சலுக்கு உதவி செய்தவன் உங்கள் ஸ்தானாதிபதி என்றும் அவனை குறித்து சொல்லுகிறார். இப்படியெல்லாம் பாராட்டப்பட்டவன் எப்பா புரோகித்து. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக அவனிலே காணப்படும் ஒரு குணம் என்ன? 30வது வசனத்தை எடுத்து பாருங்கள். நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவை நிறைவாக்கும்படி அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்து நிமித்தம் மரணத்திற்கு சமீபமாயிருந்தான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவருக்கு ஊழியம் செய்வதற்காக எப்பாப்ரோதித்து தன்னுடைய சுயநலனையும் பெரிதாக கருதாதபடி ஊழியம் செய்தான். அப்படி ஊழியம் செய்தபடினாலே வியாதிப்பட்டான், வியாதிப்பட்டு மரணத்திற்கும் சமீபமாகிவிட்டான் என்று பவுல் இங்கு நமக்கு எடுத்துச் சொல்கிறார். தன்னையே ஊற்றிக் கொடுத்த எப்பாப்ரோதித்து. ஆம், கிறிஸ்துவின் ஊழியம் என்னுடைய ஜீவனை பார்க்கிலும் பெரியது என்று கருதினவன். அருமையானவர்களே, எத்தனையோ முறை நம்முடைய வாழ்விலே தெரிந்தெடுக்கும் சமயங்கள், தீர்மானம் செய்யும் சமயங்கள் நமக்கு ஏற்படுகின்றன. அப்பொழுதெல்லாம் நாம் என்ன தீர்மானம் செய்கிறோம் தெரியுமா? நான் முக்கியமானவன், என்னுடைய பாதுகாப்பு முக்கியம், என்னுடைய சுகம், என்னுடைய சம்பத்து, சௌகரியம், வசதி இதுதான் முக்கியம் என்று அநேக முறை நாம் தீர்மானிக்கிறோம். கிறிஸ்துவின் ஊழியத்திற்கும் அவருடைய சித்தத்திற்கும் இரண்டாவது இடம் கொடுத்து விடுகிறோம். ஆகினாலே நம்முடைய சாட்சி அவ்வளவு பிரகாசமா இல்லை. உன்னுடைய வாழ்விலே கனி இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? எத்தனையோ முறை நீ யோசிக்கிறாய், ஐயோ என்னுடைய சாட்சி பிரகாசமா இல்லையே, என்னுடைய வாழ்வு மங்கி போய் கிடக்கிறதே, மங்கி அணையப்போகிற ஒரு திரியை போல என் விசுவாச வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது என்று அதை குறித்து அங்கலாய்த்திருக்கிறாய். காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுக்குரிய இடத்தை அவருக்கு கொடுக்காதபடி உன்னுடைய நலத்தையும் சௌகரியத்தையும் வசதியையும் எண்ணி இவற்றுக்கெல்லாம் முதலிடம் கொடுத்திருக்கிறாய். நீ வாழக்கூடாது என்று ஆண்டவர் கூறவில்லை. ஆனால் நீ வாழ்வதற்கு முந்தி இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பது உன் வாஞ்சியாக இருக்க வேண்டும் என்று தான் கூறுகிறார். கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடு, அவருடைய ஊழியத்திற்கும் அவருடைய சித்தத்திற்கும் முதலிடம் கொடு, உன்னை வாழ வைப்பது அவருடைய பொறுப்பு. இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்து தன் வாழ்வை கெடுத்துக் கொண்டவன் எவனும் இல்லை. அதே சமயத்திலே இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை ஒதுக்கி வைத்து தன்னுடைய வாழ்வுக்கு முதலிடம் கொடுத்து வாழ்ந்தவனும் எவனும் இல்லை. எப்பாப்ரோதித்துவின் வாழ்க்கையில இதைத்தான் பார்க்கிறோம். 26வது 27வது வசனத்தை எடுத்து பாருங்கள். அவன் உங்கள் எல்லாருமேலும் வாஞ்சி உள்ளவனாய் இருந்தான். ஆத்ம பாரம் எப்படி வரும்? சுயத்தை நான் நடுமையத்திலே வைத்து ஏங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஆத்ம பாரம் எனக்கு இருக்க முடியுமா? இன்றைக்கு சிலர் ஆத்ம பாரம் தாரும் சுவாமி என்று அடிக்கடி ஜெபிப்பதை நாம் கேட்டிருக்கிறோம். ஆண்டவரே, ஆத்மாக்களை குறித்த வாஞ்சி தாரும் என்று ஜெபிக்கிறோம். ஆனால் ஆத்மாக்களை குறித்த வாஞ்சி இல்லாமல் போவதற்கு காரணம் என்ன? உன்னுடைய வாழ்க்கையில உன்னை நீ நடுமையத்தில் வைத்து இயங்கும் பொழுது
மற்றவர்கள் பேரிலே பாரம் இருக்க முடியாது. உங்களுடைய ஆத்ம பாரமும் குந்தி போய்விட்டது. முன்னால் இருந்த அந்த ஆத்ம பாரம் மற்றவர்கள் மேல் உள்ள வாஞ்சை இப்போது இல்லாமல் போவதற்கு காரணம் என்ன? சிறிது சிறிதாக உன்னுடைய காரியங்களை நடுமையத்தில் கொண்டு வைத்து விட்டாய். கிறிஸ்துவின் ஊழியத்தை மற்றவர்களின் நன்மையை நீ மறந்து விட்டாய். எப்பா போதித்து எல்லார் மேலும் வாஞ்சியுள்ளவனாய் இருந்தான், அவன் வியாதிப்பட்டு விட்டான். 27 வசனத்தை பார்ப்போம். வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாயிருந்தான். ஏன்? இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யும் பொழுது ஒரு மனிதன் வியாதிப்பட முடியுமா? ஆம், சில சமயம் சூழ்நிலைகளின் நிமித்தமாக பாவம் நிறைந்த, வியாதி நிறைந்த, துக்கம் நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்வதின் நிமித்தமாக ஊழியர்களும் கூட வியாதிப்படுவது சாதாரணமான ஒரு காரியம்தான். எப்பாப்ரோதித்து வியாதிப்பட்டு விட்டான், மரணத்திற்கும் சமீபமாகிவிட்டான். ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார், இறங்கி அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். மற்ற விசுவாசிகள் அவனை மறுபடியும் கண்டு சந்தோஷப்படும்படியாய் அவனை எழுப்பி விட்டான். இப்பொழுது அவனை குறித்து பவுல் எழுதுகிறார், என்ன சொல்கிறார்? கிறிஸ்துவின் ஊழியத்து நிமித்தம் தன் பிராணனை கூட அவன் எண்ணாமல் மரணத்திற்கு சமீபமாயிருந்தான் என்று கூறுகிறார். மிஷினரி வீரர்களின் வரலாற்றிலே எத்தனை மிஷினரி வீரர்களை பற்றி நாம் இவ்விதமாய் பார்த்திருக்கிறோம் அல்லவா? டேவிட் பிரெய்னர்ட் என்று சொல்லப்பட்ட ஒரு மிஷினரி வீரர் 29 வயதிலே காச நோய் நிமித்தமாக இறந்து போனார். 24 வயதிலே அமெரிக்க நாட்டின் காடுகளுக்குள்ளே சிவப்பு இந்தியர்கள் நடுவிலே ஊழியம் செய்ய வேண்டும் என்று அழைப்பு பெற்று அங்கு சென்றார். அவருடைய நண்பர்கள் அநேகர் சொன்னார்கள், காச நோய் பிடித்த நீ இந்த காட்டுக்குள்ளே போய் ஊழியம் செய்வாயானால் அங்கே உள்ள ஈரமும் சீதோஷ்ண நிலையும் உன்னை சீக்கிரத்திலே கொண்டு போட்டு விடும் என்று சொன்னார்கள். டேவிட் பிரெய்னர் சொன்னார், நான் எந்த பாடுகளை அனுபவித்தாலும் சரி, எந்த விதமான துன்பங்களுக்குள்ளானாலும் சரி, என் மூலமாக ஆத்துமாக்கள் ஆதாயப்பட்டால் அதுவே எனக்கு போதும் என்று அங்கு சென்றார். 5 தான் வாழ்ந்தார். அவருடைய ஜீவன் 29 வயதிலே முடிவடைந்தது. குறுகிய வாழ்வுதான், ஆனாலும் குறிக்கோள் கொண்ட வாழ்வாக இருந்தது. நீண்ட நாள் வாழவில்லை, ஆனாலும் நிறைவு பெற்ற வாழ்வாக இருந்தது அவருடைய வாழ்வு. அந்த வாழ்வு இயேசு கிறிஸ்துவுக்காக ஊற்றி கொடுக்கப்பட்ட வாழ்வாக இருந்தது. ஆகையினாலே அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். உன்னுடைய வாழ்வு கிறிஸ்துவ நிமித்தம் ஊற்றி கொடுக்கப்படக்கூடிய ஒரு வாழ்வா இருக்கிறதா? உன் வாழ்வை அவர் நிமித்தம் இழந்துவிடு, அப்பொழுது அதை மறுபடியும் மகிமையோடு கூட பெற்றுக் கொள்ளுவாய். பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, உமக்காக எங்கள் வாழ்க்கையை விட்டுக் கொடுப்பதும் ஊற்றிக் கொடுப்பதும் எவ்வளவு பெரிய சாக்கியம் சுவாமி. இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் அருமையான வாலிப சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையை உமக்கென்று நாங்கள் கொடுத்து மேலான காரியங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். சுயநலத்தில் நின்று, சிற்றின்பங்களில் நின்று எங்களை விடுவித்து உமக்கென்று பயனுள்ளவர்களாக்கும். இயேசுவின் நிமித்தமே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலை இல்லாவும் கிருபையால் உகந்ததா கீடுமே, தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே, உடைத்து என்னை குந்தனங்கே உடைமை ஆக்கிடுமே, மேய்ப்பனி மந்தையை காப்பவனே, மார்க்கம் அகன்ற என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. நான் மயங்கியே மெய்வழி விட்டகந்தே, கண் போன போக்கை பின்பற்றியே கண்டேனில்லை இன்பமே, காணாமல் போன
எங்கெல்லாம் உம் பாதம் செல்லும் பாதையில் நடத்திடுமே. உயவனே உயவனே படைப்பின் பாறை